இன்னைக்கு நாம பார்க்க போறது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச சொல்ல போனா ஹாலிவுட் படங்கள் மேல எனக்கு மிகப்பெரிய காதலை உண்டு பண்ணதே இந்த பட சீரிஸ் தான். ஆஸ்கார் அவார்ட் எல்லாம் ஒன்னு இல்ல ரெண்டு இல்லங்க அள்ளி இருக்காங்க. ஒவ்வொரு பாட்டும் ஏகப்பட்ட ஆஸ்கார் அவார்டுகளை அள்ளி இருக்கு. பிரம்மாண்டமான பட்ஜெட்டை போட்டு மிக பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க. நம்ம இந்தியர்களுக்கெல்லாம் பெருமை பாகுபலி மாதிரியான ஒரு படத்தை நம்ம கொடுத்தோம் அப்படின்னு நம்ம பெருமைப்பட்டுப்போம் இல்லையா. அந்த மாதிரி ஹாலிவுட்டை பொறுத்தளவுல லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், ஹாபிட், இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நாங்க தாண்டா எடுத்தோம். அவங்க மார்த்தட்டி சொல்லிக்கிற ரேஞ்சுக்கு அருமையான இருக்கிற படங்கள். இந்த படத்தை பத்தி ஏற்கனவே மிஸ்டர் தமிழ்ல ஒரு பொண்ணோட வாய்ஸ்ல நம்ம கேட்டிருப்போம். நிறைய பேர் புரியல ஒண்ணுமே புரியல, உங்க வாய்ஸ்ல பேசுங்க கேட்டீங்க. எனக்கு இப்பதான் அதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சோ மறுபடியும் என்னோட திருப்திக்காகவும் கொஞ்சம் டீடைல்டாவே இந்த படங்கள் எல்லாத்தையும் பேசலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது 15 நிமிஷத்துலயோ 20 நிமிஷத்துலயோ முடியாதுங்க. அரை மணி நேரம், முக்கால் மணி நேரம், ஒரு மணி நேரம்னு பக்கம் பக்கமா போய்கிட்டே இருக்கும். அதே சமயம் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா நேரம் போறதே தெரியாதுங்க, அவ்வளவு அருமையா போய்கிட்டு இருக்கும். அந்த வகையில இந்த கதையோட ஆரம்பம் த ஹாபிட்னு சொல்லிட்டு 2012 அன்எக்ஸ்பெக்டட் ஜேர்னின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதுதான் நம்ம பார்க்க போற 6 பாட்டுல மொதல் பாட்டு. ரிலீஸ் ஆனது இப்ப லேட்டஸ்ட் தான். ஆனா கதைப்படி பாத்தீங்கன்னா இந்த படத்தை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஹாபிட்ஸ் 1, 2, 3 பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லார்ட் ஆஃப் திங்ஸ் 1, 2, 3 பார்த்தோம்னா அப்படியே பிரம்மாண்டத்துல மெய்சிலிர்த்து போயிடுவோம். ரொம்பவே தூபம் போட்டேன் படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களும் சொல்லுங்க எம்மாடியோ அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. இப்ப நம்ம பாக்குற இந்த காலகட்டம் பல 1000 வருடங்களுக்கு முந்தின காலகட்டம். அந்த காலகட்டத்துல மனிதர்களே ஒரு 5 இனமா இருந்தாங்க. அதுல முதல் பார்க்க போறது மந்திரவாதி இனம். இந்த கதையில மொத்தத்துக்கே மந்திரவாதி இனத்தை சேர்ந்தவங்க 5 பேர் தாங்க. சாரமான் அவர் தான் இந்த மந்திரவாதி கூட்டத்துக்கே தலைவன். இருக்கிறதுல சக்தி படைச்சவன் வந்தா சாரமான் தி ஒயிட். நல்லா வெள்ளை கலர்ல டிரஸ் போட்டிருப்பாங்க. அடுத்து 2வது 3வது ஒரு 2 மந்திரவாதி இருக்காங்க. அவங்க ப்ளூ கலர்ல டிரஸ் போட்டிருப்பாங்க. அவங்களை இந்த கதையில ஃபுல்லா நம்ம பார்க்க போறதே இல்ல, விட்டுறலாம். 4வது மந்திரவாதி தான் காண்டால்ஃப். தலையில தொப்பி போட்டுக்கிட்டு கொஞ்சம் கிரே கலர்ல இருக்காரு பாத்தீங்களா, இவர் தான். 5வதா ஒரு மந்திரவாதி இருக்காரு. அவரு விலங்குகளை ரொம்பவே நேசிக்கக்கூடியவர். காட்டிலேயே வாழக்கூடிய ஒரு காட்டு மந்திரவாதி. அவரும் கிரே கலர்ல இருப்பாப்ல. இவங்க கிரே கலர்ல இருந்தா சக்தி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். நீல கலருக்கு வந்தாங்கன்னா சக்தி கொஞ்சம் கூடுதுன்னு அர்த்தம். ஒயிட் கலர்ல பியூர் ஒயிட்டுக்கு போனாங்கன்னா சக்தி இன்னும் ரொம்பவே இருக்குன்னு அர்த்தம். இவங்க எல்லாம் மந்திரவாதி இனத்தை சேர்ந்தவங்க. அடுத்து எல்ஃப்ஸ் இனம். இந்த இனத்தை சேர்ந்தவங்களோட காது லைட்டா கொஞ்சம் கூர்மையா இருக்கும். ஆளுங்க நல்லா ஒசரமா இருப்பானுங்க. இவங்களை பார்க்கும் போதே தெய்வீக வாசம் வீசும். இவங்களை தான் எல்ஃப்ஸ் இனம்னு சொல்லுவோம். இவங்களே மொத்தம் 3 பிரிஞ்சிருக்காங்க. காடுகளில் வாழக்கூடிய எல்ஃப்ஸ், மலையில வாழக்கூடிய எல்ஃப்ஸ், இன்னொரு இடம் பாக்குறதுக்கு சொர்க்க பூமி மாதிரி இருக்குங்க, அந்த இடத்துல வாழக்கூடிய எல்ஃப்ஸ். இந்த சொர்க்க பூமி மாதிரி இருக்க அந்த இடத்துல வாழக்கூடிய எல்ஃப்ஸ் எல்லாம் இன்னும் வயசானவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு சக்திகள் ரொம்பவே அதிகமா இருக்கும். சாவே இல்லாதவங்க தான் இந்த எல்ஃப்ஸ். இவங்களுக்கு வயசு கூடவே கூடாது. 1000 வருஷங்களாவனாலும் உசுரோட வாழ்வாங்க. இவங்க ஏதாவது போர்ல அடிபட்டு செத்து போனாலே ஒழிய இவங்களுக்கு சாவே இல்ல. இவங்க எல்லாம் எல்ஃப்ஸ் இனம் சொல்லுவோம். இவங்க 3 இடத்துல இருக்காங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். காட்டு எல்ஃப்ஸ், மலைகளில் வாழும் எல்ஃப்ஸ், அப்புறம் சொர்க்க பூமி மாதிரி ஒரு இடம் அங்க வாழக்கூடிய எல்ஃப்ஸ், அதுக்கப்புறம் மனுஷங்க. நம்ம மாதிரி சாதாரண மனிதர்களும் இங்க நிறைய இடத்துல வாழ போறாங்க. அவங்க நிறைய குழுக்களா பிரிஞ்சிருப்பாங்க. நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க மனுஷங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மலைக்குள்ளர்கள், டார்ஸ் இனம்னு சொல்லுவோம். மலை காடுகள்லயும் மலையில நோண்டி உள்ளேயே அரண்மனை மாதிரி எல்லாம் செட் பண்ணி அங்க மலைகளுக்குள்ள வாழக்கூடிய மலைவாழ் குள்ளர்கள். அடுத்து 5வதா பார்க்க போறது ஹாபிட்ஸ். இவங்க மலைக்குள்ளர்களை விட உயரத்துல இன்னும் குள்ளையா இருப்பாங்க. நிலத்துல வாழக்கூடிய நிலக்குள்ளர்களா இருப்பாங்க. இந்த 5 இனம் தான் நம்ம அடுத்து பார்க்க போற 6 பார்ட்ஸ்லயும் மோஸ்ட்லி வருங்க. மனுஷங்களை பார்த்துட்டோம். இதே மாதிரி அந்த பக்கத்துல அரக்க இனங்கள் இருக்கும். அதுகளுமே ஒரு 5-6 டைப்ல இருக்கும். ஆர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க தான் அரக்கர்கள். அடுத்து காப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க பாக்குறதுக்கு ரொம்ப கொடூரமா அகோரியா இருப்பாங்க, கொஞ்சம் குள்ளையா இருப்பாங்க. 1-2 பேர் கொஞ்சம் அதிசயமா ஜெய் ஜாண்டிகா பெருசா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இவங்களை காப்ளிங்ஸ், அகோரிகள்னு சொல்லுவோம். 3வதா ட்ரோல்ஸ், பூத சைஸுக்கு பிரம்மாண்டமா இருப்பாங்க, பூதங்கள்னு சொல்லுவோம். அடுத்து ஸ்டோன் ஜெயின்ஸ், கல் அரக்கர்கள். பெரிய மலை மாதிரி இருக்கும். அது மலை நினைச்சா ஒரு மலை அரக்கர்களா இருப்பாங்க, அவங்க ஸ்டோன் ஜெயின்ஸ். அடுத்து கோலும்னு ஒரு உயிரினம், பாக்குறதுக்கு குரங்கு மாதிரியே இருக்கும். இந்த இனத்துல இது மட்டும்தான், இந்த ஒரே ஆள் மட்டும்தான். மனுஷரா இருந்துதான் இது இந்த மாதிரி கோலும் இனமா கொஞ்சம் வித்தியாசமா குரங்கு மாதிரி மாறும். அது போக இந்த கெட்டவங்க கிட்ட ஓனாய் படம் இருக்கு, டிராகன் படம் இருக்கு. கடைசி காலகட்டத்தில் வந்த டிராகன்ஸ் எல்லாம் சின்ன சின்னதா தாங்க இருக்கும். ஆனா முத முதல்ல இருந்த டிராகன்ஸ் எல்லாம் பிரம்மாண்டமா மிக பெருசா இருக்குங்க. டிராகன் இனத்திலேயே மூத்த டிராகன்கள் எல்லாம் முதல் உலக போர்லயே அதுகெல்லாம் அழிஞ்சிருச்சு. ஏதோ ஒன்னு மட்டும் எஸ்கேப் ஆகி இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா கேள்வி. இவங்க எல்லாம் அரக்கர்களோட கூட்டம். அரக்க இனம் இவ்வளவு விதமா இருக்கு. இது போக நம்ம படத்தோட வில்லைங்களை பாத்துருவோம். இந்த அரக்கர்கள் அத்தனை பேருக்கும் தலைவன் மோல் குரூத்னு ஒருத்தன். இவரை உருவத்துல நம்ம எங்கேயுமே பாத்துருக்க முடியாது. ஒரு கோபுரத்துல மேல கண்ணு மாதிரி ஒரு போர்ஸா தான் இருப்பாரு. இவர் தான் வில்லாது வில்லன். இந்த மால் குரூத்துக்கு அடுத்த லெவல் வில்லன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சௌரான் இவரோட பேரு. இதோ உடம்பு ஃபுல்லா கவசத்தை போட்டுக்கிட்டு கையில ஒரு மோதிரத்தை மாட்டிக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் அந்த சௌரான். இந்த சௌரான் ஒரு போர்ல மோதிரம் போட்டிருக்கிற அந்த விரல் வெட்டப்படும். இவர் அவரோட மந்திர சக்தியை பயன்படுத்தி அவரோட ஆன்மால ஒரு பகுதியை அந்த மோதிரத்துலதான் வச்சிருப்பாப்ல. அந்த மோதிரமே வெட்டுண்டு கீழே விழுந்ததுமே மனுஷே
செத்து போயிடுவாரு, அந்த உருவத்துல இருந்து மாறிடுவாரு. ஆனாலும் அவரோட ஆன்மா அந்த மோதிரத்துல வாழ்றதுனால உருவமே இல்லாம வெறும் ஃபோர்ஸா இருந்து நிறைய விஷயங்களை சாதிச்சிட்டு இருக்காரு. இவர் தான் அடுத்த கட்ட வில்ல. இந்த சௌரானுக்கு அடுத்து விச் கிங்னு ஒருத்தவர் பாப்பல. ராகன்லயே சவாரி பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய ஆளு. இவர் மூணாவது வில்ல. இவருக்கு அப்புறம் நாஸ்கல் அப்படின்னு ஒரு ஏழு எட்டு பேர், மூஞ்சியே தெரியாத முக்காடு போட்டுக்கிட்டே தெரியுங்க அந்த மூதேவிங்க, கையில ஒரு பெரிய பெரிய வாள்களை வச்சுட்டு இருக்குங்க. இவனுக்கு எல்லாம் நாசல் படை அப்படின்னு பேரு. ஒரு காலத்துல இவங்க மனிதர்கள்ல அரசர்களா இருந்தவங்க, எப்படி கிங்ஸா அரசர்களா இருந்தவங்க. சௌரானோட பேச்சை கேட்டு அந்த ஆளு ஆளுக்கு ஒரு விதவிதமான மோதிரத்தை கொடுப்பாப்ல, சக்தி கிடைக்குன்னு சொல்லுவாப்ல. அந்த மோதிரத்தை இவங்க போட்டதுக்கு அப்புறம் இவங்க எல்லாத்தையுமே அவர் ஏமாத்தி சௌரானோட அடிமையா மாத்தி வச்சிருப்பாப்ல. இவங்க எல்லாம் அடுத்த கட்ட வில்லைங்க. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு வில்ல இருப்பான், அசாக். எவ்வளவு கொடூரமா இருக்கான் பாருங்க, அசுரத்தனத்தோட உச்சத்துல இருக்கான் பாருங்க. இவன் தான் இந்த வில்லைங்க லிஸ்ட்லயே கடைசியில வரவன், அசாக். இப்ப நம்ம பார்க்க போற இந்த கதையில எல்லாம் மோஸ்ட்லி இவன் தான் வில்லனா வருவான். இவனுக்கு லீடர் தான் சௌரான். ஆனா சௌரான நம்ம நேருக்கு நேரா பார்க்க போறதுல அங்க அங்க அவரோட அசரி இந்த மூணு இடத்துலயும் தான் மலைக்குள்ளர்கள் வாழ்றாங்க. இந்த மூணு இடத்துலயுமே தனி லீடர், அவங்க ஒரு தனி சிற்றரசமா தான் இருப்பாங்க, அவங்களுக்குள்ளேயே ஒத்துமை இருக்காது. அடுத்து எல்ஸ் இனத்துல நான் ஒரு மூணு பேர் சொன்னேன் இல்லையா, காட்டுல வாழக்கூடிய எல்ஸ் உட்டி எல்ஸ்னு எழுதிருக்கு பாருங்க. அடுத்து மலையில வாழக்கூடிய எல்ஸ் ரிவாண்டல்னு எழுதிருக்கும். அதுக்கப்புறம் சொர்க்க பூமி மாதிரி ஒரு இடத்துல எல்ஸ் வாழ்வாங்கன்னு சொன்னேன், அதுதான் இந்த லோரின். ப்ளூ கலர்ல மார்க் பண்ணிருக்கிற இந்த மூணு இடத்துல தான் எல்ஸ் வாழ்றாங்க. அப்புறம் ஹாபிட்ஸ் நிலக்குள்ளர்கள்னு இருக்கலே ரொம்ப சைஸ் சின்னதா இருப்பாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அவங்க வாழ்ற இடம் தான் இந்த கிரீன் கலர்ல பச்சை கலர்ல மார்க் பண்ணிருக்கிறது. ரைட்டு, அப்ப நம்ம வில்லைங்க எல்லாம் எங்க வாழ்வாங்க அப்படின்னு பார்த்தா இந்த எழுதிருக்கு பாருங்க, பேட் கைஸ் அப்படின்னு கெட்ட பசங்கன்னு மார்க் பண்ணிருக்கோம். சவப்பு கலர்ல மார்க் பண்ணி பெரிய அவரோட தலைக்கு மேல அவரோட சிம்ம
சிம்மாசனத்திலேயே பதிச்சிட்டாரு. இவங்க மலைக்கு கொஞ்சம் பக்கத்துல தான் காட்ல வாழக்கூடிய எல்ஸ் இருப்பாங்க. அவங்க கூட அப்பப்ப வந்து இவங்களை பார்த்துட்டு மன்னருக்கு ஒரு மரியாதை செலுத்திட்டு போறது வழக்கம். கிடைச்ச மொத்த புதல்களையும் தங்கத்தையும் அந்த மலையிலேயே கீழே ஒரு பாதாள தளத்தை உருவாக்கி அண்டர் கிரவுண்ட்ல எல்லாத்தையுமே போட்டு நிறைச்சு வச்சிருக்காரு தாத்தா மன்னர். அவருக்கு அந்த மாணிக்கக்கல் ஒன்று கிடைச்சது பாத்தீங்களா, அது கிடைச்சதுல இருந்து அவருக்கு இந்த பொண்ணு இந்த பொருள் இது எல்லாமே தனக்குத்தான் வேணும் அப்படிங்கிற தாந்தேரித்தனம் குடி போச்சு. இதுக்கு மேல பயங்கர பேராசைப்படுறாரு. எல்லாத்தையும் எவனோ ஆட்டைய போட்டுருவானோ அப்படின்னு பயப்படுறாரு. அவர் அவராவே இல்ல. இந்த மலைக்கு கொஞ்சம் தள்ளி மக்களும் வாழ்வாங்க, ஆத்துக்கு நடுவுல வாழ்வாங்க. எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கிற இந்த இடத்துல திடீர்னு ஒரு சவுண்டு, மூச்சு காத்தே பயங்கர பலமா வீசுது. யாராது அப்படின்னு பார்த்தா ராகன் வரப்போது தயாராருங்கன்னு நம்ம இளவரசர் கத்துறாரு. ராகன் வருது, நெருப்பு மலை பொழியுது. இது சாதாரண டிராகன் இல்ல, இப்ப இருக்கிற டிராகன் எல்லாம் சைஸ்ல சின்னதா இருக்கும். இது சைஸ்ல மிக பிரம்மாண்டமா மலை அளவுக்கு இருக்கு. டிராகன்கள் உருவான காலத்துல முதன் முதல்ல உருவான டிராகனோ என்னவோ, இதோட அட்டகாசத்துல அந்த இடமே பயங்கரமா பஸ்மமாகுது, எரிஞ்சு நாஸ்தி ஆகுது. ஏகப்பட்ட உயிரிழப்பு, நிறைய பேர் உயிரோட இங்க எரிஞ்சு சாகுறாங்க. அதை எதிர்த்து போராடுறதுக்காக நம்ம இளவரசர் அவரோட படைய கூட்டிக்கிட்டு நேரா போறாருங்க. நேருக்கு நேரா சண்டை போட போறாரு. அதே சமயம் இவங்களோட அந்த மலையோட வாசல உடச்சு தள்ளிக்கிட்டு அந்த டிராகனும் உள்ள வர பாக்குதுங்க. அதே சமயம் நம்ம தாத்தா மன்னர் என்ன பண்றாரு பாருங்க, அந்த மாணிக்க கல்ல மட்டும் விட மாட்டேங்கிறாப்ல, அத போய் மொத எடுக்கிறாரு. உயிர் போற இந்த சமயத்துல கூட அந்த மாணிக்க கல்ல காப்பாத்தணும்னு பாக்குறாரு. அதே சமயம் அந்த பக்கத்துல வாசல் உடையுது, டிராகன் உள்ள வருது, இவங்க எல்லாத்தையும் எரிச்சு பஸ்மமாக்குது, நிறைய சேதாரம். இந்த டிராகன் கடைசியில அந்த மலைக்குள்ள போய் குடியேறிக்குது. உள்ள இருந்தவங்க எல்லாருமே அது கூட சண்டை போட முடியாம தப்பிச்சவன் பொழச்சவனு வெளியே ஓடி வராங்க. அப்படி ஓடி வரும்போது நம்ம தாத்தா மன்னர் கையில இருந்த அந்த மாணிக்க கல் தவறி அந்த புதையல கூட விழுந்துருங்க. கிரவுண்ட் ஃபுளோர்ல தங்கத்தோட தங்கமா அந்த மாணிக்க கல் விழுந்துருச்சு. ஐயோ போச்சேன்னு பாக்கும்போது நம்ம இளவரசர் தான் தாத்தாவையும் பிடிச்சிட்டு வராப்ல. அதே சமயம் பக்கத்துல இருந்து நம்ம காட்டுவாள் எல்ஸ் வராங்க. இதெல்லாம் பாக்குறாங்க. பார்த்துட்டு இவ்வளவு பெரிய டிராகனை எதிர்த்து நம்மளால போராட முடியாதுன்னு சொல்லிட்டு எதுக்கு தேவையில்லாம அதோட போராடி தன் இனத்து ஆட்களை அவங்களோட உயிரை பலியெடுக்கணும்னு சொல்லி வந்தவங்க போர் புரியாம திரும்ப போயிடுறாங்க. நம்ம இளவரசர் ஹெல்ப்புக்கு கூப்பிடுவாப்ல, பட் அவங்க கண்டுக்காம போயிட இளவரசருக்கு இப்போ அந்த எல்ஸ கண்டாலே பயங்கர கோவம் வருதுங்க. கைவிட்டுட்டாங்களே அப்படின்ற அந்த கோவம் தான். மலைக்குள்ள ரொம்பவே நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்த ஒட்டுமொத்த மலைவாழ் குள்ளர்களும் இப்ப அங்கிருந்து வேறு ஒரு இடம் தேடி போறாங்க. நம்ம இளவரசரால அந்த டிராகன் பண்ண அட்டுழியத்தை மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. அங்கிருந்து போனவங்க அப்படியே கீழே வந்து மேப்ல நான் காமிச்சேன் பாத்தீங்களா, மலைக்குள்ளர்கள் மூணாவது அவர் இடத்துல செட்டில் ஆவாங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்து ஒரு கிராம மாதிரி செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவங்களோட உண்மையான வீடு அந்த லோன்லி மவுண்டைன் சொல்ற இப்ப அந்த டிராகன் இருக்கிற டிராகன் மலை தான். மறுபடியும் அந்த டிராகனை வெட்டிட்டு அங்கேயே செட்டில் ஆனோ தங்களோட வீடு தங்களுக்கு தான் வேணும்னு சொல்லி போராடணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளவு பெரிய டிராகனை எதிர்க்க முடியுமா? இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அந்த தாத்தா டைரியில எழுதிக்கிட்டு இருக்காப்ல, இவர் தாங்க நான் சொன்ன தி ஹாபிட் நிலக்குள்ள, இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோவும் கூட. என்னடா இவ்வளவு வயசான ஆள ஹீரோன்னு சொல்லி நினைக்க வேண்டாம். ஒரு 60 வருஷத்துக்கு முந்தின கதையை தான் இவர் நினைவு கூர்ந்து தன்னோட மருமகனுக்காக அவரோட அந்த அட்வென்ச்சர் பயணத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நினைவு கூர்ந்து எழுதிக்கிட்டு இருக்க. அப்படி அவர் எழுதிக்கிட்டு இருக்கும் போது அவரோட மருமக உள்ள இருந்து சாப்பிட்டுட்டு வெளியே வருவான். வெளியில போய் லெட்டர் ஏதாவது வந்திருந்தா அந்த லெட்டர் எல்லாம் கொண்டு வந்து தன்னோட அங்கிள் கிட்ட நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாப்ல. என்ன எழுதிட்டு இருக்கீங்க மாமா அப்படின்னு அதை பார்க்க போக, இதெல்லாம் இப்ப படிக்க கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பிடிங்கி வச்சிருக்காரு. எதுக்குன்னு கேட்டா, நான் ஃபுல்லா எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ படிக்கணும் அப்படிங்கிறாரு. ஆனா இவனுக்காக தான் பக்கம் பக்கமா அந்த மனுஷன் எழுதிட்டு இருக்காப்ல. இன்னைக்கு நைட்டு இவருக்கு ஏதோ ஒரு பாராட்டு விழா நடத்த போறாங்க போல. எதுக்குன்னு கேக்குறீங்களா, கிட்டத்தட்ட 100 வயசை தாண்டிய மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இன்னைக்கு இவரோட பிறந்த நாள் கொண்டாட்டம். ஆனா இவருக்கு கொண்டாட்டத்துல எல்லாம் பெருசா விருப்பம் இல்ல. ஹாயா உட்காந்து ஒரு தம்ம போட்டுட்டு ரவுண்ட் ரவுண்டா புகைய விட்டுக்கிட்டு அப்படியே பழச நினைச்சு பார்த்து டைரி எழுத போறாரு. பார்த்தா ஒரு 60 வருஷத்துக்கு முந்தின இளமையா இருக்கும் போது என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்மளால அதே சேல உட்காந்துட்டு இருப்பாப்ல. எதுக்க நம்ம மந்திரவாதி 5 பேர் இருக்காங்க இல்ல, அதுல ஒரு ஆளு த காண்டால்ஃப் அவர் வராப்ல. யாருங்க நீங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்ன தெரியலையா, என்ன தெரியலையான்னு அந்த கேக்குறாரு. யோ தெரியலையா சொல்லி அப்படின்னா மேஜிக் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஊர் திருவிழால இந்த வெடி எல்லாம் சூப்பரா மேஜிக் பண்ணி வெடிக்க வைப்பீங்கல்ல நீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாடா அவன் தாண்டா நானு அப்படிங்கிறாப்ல நம்ம காண்டால். இந்த நிலக்குள்ள பார்த்து ஒரு அட்வென்ச்சருக்கு தயாரா, ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் பயணத்துக்கு போகலாமா அப்படின்னு கேட்க, அட்வென்ச்சரா எனக்கெல்லாம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும். காலையில வேலைக்கு போனா சாயந்தரம் வீட்டுக்கு வரணும், நைட்டு 8 மணிக்கு படுத்துடணும், அந்த மாதிரி வாழ்க்கை தான் எனக்கு எல்லாம் வேணும். அட்வென்ச்சர் எல்லாம் வேணாம், ஆள விடு சாமின்னு சொல்லிட்டு போய் கதவு முடிக்கிறாப்ல. ஆனா நம்ம மந்திரவாதி காண்டால்ஃப் அடங்க மாட்டேங்கிறாப்ல. நம்ம ஹீரோவோட வீட்டு கதவுல அவரோட மந்திர கொலை வச்சு என்னத்தையும் எழுதுறாரு. மார்க் பண்ணிட்டாரு, இதான் வீடு அப்படின்ட்டு. ஹீரோ நல்லா ஜாலியா அன்னைக்கு நைட்டு சாப்பிடலாம் சொல்லிட்டு தட்டுல சாப்பாடெல்லாம் போட்டு வாயில வைக்க போக வெளியில கதவு தட்டுற சத்தம். யாரான்னு பார்த்தா ஒரு மொட்டை, மேல ஃபுல்லா மொட்டை, பின்னாடி ஃபுல்லா லேடிஸ விட கொஞ்சம் அதிகமாவே கூந்தல வச்சிருக்காப்ல. அவர் வராப்ல. நம்ம ஹீரோ பேரு பிப்ளோ. அந்த ஆள் அவர் பேரை சொல்லிட்டு உள்ள வராரு. யார் யா நீங்க அப்படின்னு கேட்டா, என்ன எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டுட்டு உள்ள வராப்ல. மோந்து பாத்துட்டு நல்ல சாப்பாடு மனம் அடிக்குது, எங்க சாப்பாடுன்னு போய் நம்ம ஹீரோ சாப்பிடறதுக்காக உட்காந்துருந்த அந்த சாப்பாட்டுல அந்த சேர்ல உட்காந்துட்டு அதே சாப்பாடை சாப்பிட ஆரம்பிக்கிறார். அதே சமயம் மறுபடியும் வெளியில ஹார்ன் அடிக்கிற சத்தம், காலிங் பெல் அடிக்கிற சத்தம், மணியை கட்டி தொங்கிட்டு இருப்பாங்க அதை தான் அடிக்கிறாங்க.
இப்போ தலை தாடி புருவம்னு எல்லாமே வெள்ளையா இருக்கிற ஒரு வயசான ஆளு உள்ள வர்றாரு. என்ன எல்லாரும் நல்லா இருக்காங்களா, எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டா, யாரு வந்துட்டாங்களா யார் யா நீங்கன்றப்போ அவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு நல்லா நங்குன்னு முட்டிக்கிட்டு வரவேற்கிறாங்க. இப்படிதான் வரவேற்பதும் போல நம்ம எல்லாம் பார்த்தா ஹேண்ட் ஷேக் பண்ணுவோம்ல, அவங்க முட்டிப்பாயும் போல. நம்ம ஹீரோ பயங்கர டென்ஷன் ஆறாரு. நம்ம ஹீரோக்கு பொதுவா இந்த மாதிரி கசகசான் இருந்தாலே பிடிக்காது. அடுத்து ஒரு ரெண்டு பேரு அண்ணன் தம்பி, அண்ணன் பேரு பிலி, தம்பி கொஞ்சம் நல்லா இருக்கான்ல, அவன் பேரு கிள்ளி, அண்ணன் பேரு பிலி, தம்பி பேரு கில்லி, அவனுங்க வரானுங்க. யாரா நீங்க, ஏண்டா முது முதல் வரீங்கன்னு இருக்கப்பயே மறுபடியும் காலிங் அடிக்கிற சத்தம். கண்டிப்பா யாரா இருந்தாலும் தர வீட்டுக்குள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போய் கதவை திறப்பான். திறந்தா ஒரு ஏழு எட்டு பேரு மொது 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 மொதுன்னு உள்ள விழுகிறானுங்க. எல்லாமே மலைவாழ்க்குள்ளர்கள் தான். பின்னாடியே நம்ம மந்திரவாதி காண்டோல்ஃபும் வராரு. யோ உன் வேலை தான் ஏது அப்படின்னு நம்மளால கேட்கறான். சரி உள்ள வந்துட்டாங்க, வந்தவங்களை வரவேற்கிறதான நம்ம பண்பாடு. இருக்கிற எல்லா சாப்பாடையும் அவங்களே கேட்காம அருமையா எடுத்து சாப்பிடறானுங்க. ஒரு டம் நிறைய ஒயின் இருக்கும், சரக்கு இருக்கும், அடிச்சு குடிக்கிறானுங்க. ஒன்னா உட்காந்து சாப்பிடறதுக்காக சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவால இது எதையுமே பொறுத்துக்க முடியல. இருந்தாலும் அவனால எதுவும் செய்ய முடியல. அவங்க அடிக்கிற லூட்டுக்கு அளவே இல்லங்க. அந்நியாயத்துக்கு சேட்டை, சரக்கு, சாப்பாடு, நல்லா சரக்கு அடிச்சுட்டு ஏப்ப விடுறதுல அவங்க போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கு பயங்கர கோவம். இருந்தாலும் எதுவும் பண்ண முடியல. இருக்கிறதுலயே ரொம்ப குள்ள நம்ம நிலவாளுக்குள்ள நம்ம ஹீரோ தான். அதனாலதான் வீடு ரொம்ப சின்னதா இருக்கும். நம்ம காண்டால்ஃபால குனிஞ்ச மாதிரியே தான் உள்ள சுத்திட்டு இருக்க முடியும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த தட்டை எங்க வைக்கன்னு கேட்க, இங்க வைங்கடான்னு சொல்லி எல்லா பேரும் அழகா ஒரு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அதே சமயம் அந்த தட்டு எதையுமே கீழே விழாம நீட்டா கழுவுற இடத்துக்கு கொண்டு போறாங்க. கிச்சனுக்கு ஒரு பிளேட்டை கூட கீழே போடாம ரொம்ப அருமையா அந்த ஐட்டங்கள் எல்லாம் கொண்டு போய் அடிக்கிறவாங்க. எல்லா பேரும் ஒரு ஆளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, கதவு தட்டுற சத்தம், எல்லாரோட மூஞ்சிலையும் திடீர்னு சீரியஸ்னஸ் வருது. ஜாலியா இருந்தவங்க சீரியஸ் ஆறானுங்க. கதவை தட்டின சத்தத்தை கேட்டதுமே காண்டால்ஃபா வந்துட்டாங்கிறாரு. பார்த்தா கதவுக்கு வெளியில ஜம்னு ஒருத்தர் வந்து நிக்கிறாப்ல. யாரும் தெரியுதா, இந்த மலைவாழ்க்குள்ளர்களோட இளவரசன். இவன் தான் நிலக்குள்ளனா, இவன் நம்ம போற இந்த மேட்டருக்கு சரிப்பட்டு வருவானா அப்படின்னு இளவரசர் கேக்குறாரு. உனக்கு சண்டை போடுறதுக்கு வாள் வேணுமா இல்ல கோடாரி வேணுமா, உனக்கு பிடிச்ச வெப்பன் எது அப்படின்னு இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எதுவுமே செட் ஆகாதுங்கிறாரு நம்ம ஹீரோ. ஆனா எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க அப்படிங்கிறா, இப்ப வரைக்கும் இவனுக்கு இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இவங்க டீமுக்கு உயரம் கம்மியா, உள்ள வர்றதும் தெரியக்கூடாது வெளியே போறதும் தெரியக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ஆள் வேணும். அதுக்காக தான் இந்த நிலக்குள்ளர்கள்ல இவன் அவங்க தேர்ந்தெடுத்திருக்கானுங்க. தேர்ந்தெடுத்தது யாருன்னா நம்ம மந்திரவாதி காண்டால்ஃப் தான். இப்ப இவங்க போற அந்த பயணத்துல இவங்களுக்கு உதவிக்கு வேற யாராவது வந்திருக்காங்களான்னு கேக்குறாங்க. ஏன்னா இந்த மலைவாழ்க்குள்ளர்கள் மொத்தம் மூணு இடத்துல வாழ்ந்தாங்க, ஒரு இடத்துல இருக்கிறவங்க தான் இங்க வந்திருக்கு. மீதி ரெண்டு இடத்துல இருந்தும் நமக்கு ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, அவங்க ரெண்டு இடத்துல இருந்து நம்ம போற இந்த பயணத்துக்கு ஹெல்ப் இல்ல கிடைக்கல அப்படிங்கிறாரு நம்ம இளவரசர். இவங்களுக்குள்ள பெருசா ஒத்துமை இல்ல. ஆனா எல்லா பேருமே கொஞ்சம் சொந்தக்காரங்க, சித்தப்பேன் மாமே மச்சான் இப்படிதான் இருப்பாங்க அந்த மூணு இடத்துலயும். ஆனாலும் ஒற்றுமை இல்ல. அங்கதான் நம்ம மந்திரவாதி காண்டால் ஒரு மேப் எடுத்து காமிக்கிறாருங்க. இந்த ரூட் வழியா தான் நம்ம அந்த டிராகன் இருக்கிற மலைக்கு போக போறோம், த லோன்லி மவுண்டனுக்கு போக போறோம் அப்படிங்கிறாரு. இது ஒரு பழங்காலத்து மேப். இப்ப இவங்க எங்க போறாங்க அப்படின்னா, அந்த டிராகன் இருக்கு இல்லையா அந்த மலைக்குள்ளேயே போய் இவங்களோட சொந்த மலை தான் அது. அங்க இருக்கிற டிராகனை வெட்டிட்டு இவங்க அங்க செட்டில் ஆகணும். அதே மாதிரி அங்க இருக்கிற தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாத்தையுமே இவங்க எடுத்துக்கணும், தன்னோட மக்களுக்காக பயன்படுத்தணும்னு பாக்குறாங்க. அதே மாதிரி இவங்க போற இந்த பிரயாணத்துல எவ்வளவு புதையல் கிடைச்சாலும் அதை இங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, காண்டல்ஃபை விட்டுட்டு பாத்தீங்கன்னா 13 பேர் இருப்பாங்க. அப்புறம் நம்ம நிலக்குள்ளன் இருக்கால ஹீரோ, அவனையும் சேர்த்தா 14 பேர். கிடைக்கிற எதுவா இருந்தாலும் இந்த 14 பேரும் பிரிச்சுக்கலாம். அந்த மாதிரி அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு தான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அதை பத்திய பேச்சு இப்ப போய்கிட்டு இருக்கு. ஆனா அவங்களுக்குள்ள இவங்களுக்குள்ளேயே ஒத்துமை இல்ல. ஏன்னா இங்க இருக்கிற பாதி பேர் தான் படை வீரர்கள், சண்டைப்பட தெரிஞ்சவங்க. மீதி ஆட்களுக்கு அறகுறையா சண்டைப்பட தெரியும், வேற வேற தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க. நம்ம இனத்திலேயே மித்த ரெண்டு இடத்துல வாழ்றவங்க நமக்கு உதவி செய்யாதப்போ நாம ஏன் அங்க போனோம், நம்ம உசுருக்கு ஆபத்துலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம இளவரச தான் எந்திரிச்சு, நாம இப்ப போயிட்டு இருக்கிறது நம்ம உரிமைக்காக, நம்ம சொந்த வீட்டுல ஒத்தவே நம்ம வெற்றி விட்டுட்டு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான், அவனை சும்மா வர்றதா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. அதை தவிர்த்து அந்த டிராகன் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா அந்த மலையில சுத்தி இருக்கிற மக்களால பார்க்கவே இல்லையா, பார்க்கப்படலையா. அப்ப என்ன அர்த்தம், டிராகன் மேபி அங்க இருந்து பறந்து போயிருக்கலாம். நம்ம டிராகன் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அந்த மலை பக்கமே போகாம இருக்கும். ஒருவேளை அங்க டிராகன் இல்லையா, அங்க இருக்கிற நம்மளோட தங்க புதையலாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பேசுறாங்க. அதே சமயம் சரி அங்க போயிடுறோம், ஆனா அந்த மலைக்குள்ள போறதுக்கு இப்ப வழியே இல்லையே, ஏன்னா அந்த டிராகன் நுழைவாயில இடிச்சு நொறுக்கிடுச்சு, உள்ள போறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லும் போது வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மந்திரவாதி காண்டால்ஃப் ஒரு சாவி எடுத்து கொடுக்குறாரு. யார் இந்த சாவி கொடுத்தான்னு கேட்டா, உங்க தாத்தா தான் சாகுறதுக்கு முன்னாடி என்கிட்ட கொடுத்ததா அவர் சொல்றாப்ல. சாவி இருக்குன்னா கண்டிப்பா இந்த சாவி போட்டு திறக்கிற கதவு இருக்கணும், ஆனா அந்த கதவு ரொம்ப ரகசியமா இருக்கா, அந்த மலையில அந்த கதவு எங்க இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒரு க்ளூ இந்த மேப்ல இருக்கு. ஆனா ரொம்ப பழங்காலத்து மொழியில இருக்கிறதுனால பிளஸ் அதுவும் கொஞ்சம் புதிர் மாதிரி எழுதிருப்பாங்க, அதனால என்னால அந்த கதவு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. வேற யாராவது இந்த மேப்ப படிச்சு நமக்கு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மந்திரவாதி காண்டால் சொல்லிட்டு இருக்காரு. யாருக்கிட்ட கொடுத்து ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம காண்டால்ஃபுக்கு ஒரு ஐடியா இருக்கு. போற வழியில தான் மலைவாழ் எல்ப்ஸ் இருக்காங்க. அந்த மலைவாழ் எல்ப்ஸ் கிட்ட இந்த மேப்ப காமிச்சு ஹெல்ப் கேட்கலாமே அப்படிங்கறது நம்ம மந்திரவாதி காண்டால்ஃபோட விருப்பம். ஆனா நம்ம இளவரசருக்கு தான் எல்ப்ஸ்னாலே பிடிக்காது. இவங்களுக்கு அந்த கஷ்டமான காலகட்டத்துல டிராகனை எதிர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணல இல்லையா, அதனால எல்லாருமே கோபமா இருக்கான். ஆக்சுவலா
அங்க ஹெல்ப் பண்ணாம எட்டி பார்த்துட்டு திரும்ப போனது காட்டுவாழ் எல்ஸ், காட்டுல வாழக்கூடிய எல்ஸ். ஆனா நம்ம பையா எல்லா எல்ஸையுமே வெறுக்கிறான். இந்த இடத்துல தான் அவங்க ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. டம்சர் கட்டிஸ் எல்லாம் படிச்சு பாரு, எல்லாம் செட் ஆயிடுச்சுன்னா ஒருவேளை புதையல் கிடைச்சா உனக்கு ஒரு பங்குண்டு அப்படிங்கிறாங்க. அதை நினைச்சு இவன் சந்தோஷப்படலாம். ஆனா இவங்க போற பிரயாணத்துல ஒரு பிரம்மாண்டமான டிராகனையே எதிர்த்து போர் புரிஞ்சாலும் புரிய வேண்டியது இருக்கலாம். போற வழியில எவ்வளவு ஆபத்து வேணா இருக்கலாம். டிராகனால எரிக்கப்பட்டு சாகலாம், போற வழியில நிறைய பள்ளத்தாக்கு மலைப்பகுதி இருக்கும், கீழே விழுந்து சாகலாம், ஓனாயில் கடிச்சு சாகலாம், எவ்வளவோ வழியில நீ செத்து போகலாம் சொல்ல அதெல்லாம் கேட்ட நம்ம ஆளு மயங்கியே போத்துன்னு கீழே விழுகிறாங்க. நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிறான். சரி, நாளைக்கு காலையில நாங்க எந்திரிக்கிற வரைக்கும் உனக்கு டைம் இருக்கு, அதுக்குள்ள ஒரு நல்ல முடிவா சொல்லுன்ட்டு நம்ம மந்திரவாதி காண்டாவ் சொல்றாப்ல. ஆனா அவர் ஒரே வார்த்தை என்ன தெரியுமா, இப்ப நீ இருக்கிற இந்த வாழ்க்கையை விட நீ இந்த பயணத்தை முடிச்சுட்டு திரும்ப வரும்போது நீ வெளி உலகம்னா என்னன்னு தெரிஞ்சுப்ப. கண்டிப்பா நீ திரும்பி வரும்போது இப்ப நீ இருக்கிற பாத்தியா இந்த மடநிலை நீ இருக்கவே மாட்டேன், எனக்கு என்னமோ உன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் தூங்க போயிடறாப்ல. ஒரு வழியா தூங்கி முடிச்சதுக்கு அப்புறம் காலையில விடியுது, எந்திரிக்கிறாரு நம்ம ஹீரோ. எந்திரிச்சு பார்த்தா கையா கையா கையனு நேத்து நைட் இருந்துச்சு, இப்போ ஒரு குஞ்சு இல்ல, எவனுமே இல்ல, நல்லா ஜே ஜேன்னு இருந்துட்டு அடுத்த நாள் காலையில யாருமே இல்லாத அந்த வீடு பார்க்கும் போது எவ்வளவு வெறுமனே இருக்கும். அதனாலயே அவர் மாதிரியா ஃபீல் பண்றான். இங்க அவன் கையெழுத்து போட வேண்டிய அந்த அக்ரிமெண்ட் இருக்கு. ஒரு செகண்ட் யோசிக்கிறான், கழுத போயிட்டு போனா என்ன இருக்கு, ஒரு கைதான் போய் பாத்துட்டு வந்துருமே யோசிச்சுட்டு அப்படியே அந்த அக்ரிமெண்ட் கையில எடுத்துக்கிட்டு நான் ஒரு அட்வென்ச்சருக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டே ஓடுறாங்க. ஒரு வழியா ஓடி போய் போய்கிட்டு இருக்கிற நம்ம பசங்களை பாத்துறான். அவங்களும் மலைவாழ் புள்ளர்கள் தானே, அதனால அவங்க பெரிய சைஸ் குதிரையை பயன்படுத்த முடியாது, சின்ன சைஸ் குதிரையை இதுக்குன்னே வச்சிருப்பாங்க, அந்த குதிரை தான் பயணப்பட்டு வருவானுங்க. நம்மால இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டேன், நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறேன்னு சொல்ல இவங்க கூட்டத்துல அந்த 14வது குள்ளன் இவன் தான் அப்படின்னு சொல்லி அவனுக்கும் ஒரு குதிரையை கொடுத்து அவனை ஏற சொல்றாங்க. குதிரையெல்லாம் எனக்கு ஏறவே என்னாச்சு காமிக்கிறாங்க. வீரத்தோடு அடிச்சு அதோட கூண்ட தேடுது, பார்த்தா இந்த மந்திரியோட தலையில தான் அது கூண்டே கட்டி வச்சிருக்கு, அதுக்கு அடக்க
கலந்தறான். கீழ ஒரு முள்ளமன்றியா முள்ளு முள்ளா இருக்குமே அந்த விலங்கு உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. நிறைய விலங்கு இங்க செத்து போய் கிடக்கு. அதெல்லாம் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு அங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க அந்த முள்ளமன்றியை தூக்கிக்கிட்டு அவனோட குடிசைக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போனதும் கதவை முடிக்கிறான். அந்த முள்ளமன்றியை காப்பாத்துறதுக்காக என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குறான். மருந்து எல்லாம் கொடுத்து பாக்குறான். ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு மந்திர கட்டு போட்டிருக்காங்க போல இந்த விலங்குகளுக்கெல்லாம் இந்த காட்டுக்கெல்லாம். யாரா அதெல்லாம் பண்றா அப்படின்னா இவன் குடிசைக்கு மேல திடீர்னு ராட்சச சைஸ்ல சிலந்திகள் எல்லாம் அப்படியே மேல ஏற மாதிரி தெரியுது. என்னடா இது புதுக்குத்தா இருக்கே அப்படின்னு இவன் யோசிக்கிறாப்ல. அந்த முள்ளமன்றியை காப்பாத்தணும்ன்றதுக்காக வேற வழி இல்லாம இவர் ஒரு கஷ்டமான மந்திரத்தை போட போறாரு. ஒரு கல்லு மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. அதை எடுத்து இந்த முள்ளமன்றியோட வாயில வச்சு அந்த கஷ்டமான மந்திரத்தை சொல்ல அந்த முள்ளமன்றியோட உடம்புல இருந்த அந்த மந்திர கட்டு அப்படியே அந்த கல்லுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதே சமயம் சுத்தி ஓடி வந்துகிட்டு இருந்த அந்த ராட்சச சிலந்திகள் எல்லாம் அங்க இருந்து தப்பிச்சவன் பொழச்சவனும் ஓடுதுக. இவர் சொன்ன அந்த மந்திரத்தை தான் அப்படி ஓடிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். திரும்பி வரலாம் அட்டாக் பண்ணலாம். இவரால அங்க இருக்கிற இவரால மட்டும் இல்ல நிறைய மந்திரவாதிகளால விலங்குகள் மரங்கள் கூட எல்லாம் பேச முடியும். உடனே அவர் அங்க இருந்து அவரோட முயல்களால ஒரு தேர் கெஸ் பண்ணி பாத்துருக்கீங்களா? முயலை வச்சு தேர ஓட்ட முடியும்னு இந்த படத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. ஏகப்பட்ட முயல கட்டி ஒரு தேரில் இழுத்து வேகமா போறாரு. ஏன்னா ஒரு சிட்டுக்குருவி பக்கத்துல இருக்கிற ஒரு பழங்காட்டுல ஏதோ நடமாட்டம் தெரியுதுன்னு சொல்லியிருக்கோம். அதனால அந்த பழங்காட்டை செக் பண்றதுக்காக அவர் போறாரு. பலகாலமா அந்த காடு எந்த நடமாட்டம் இல்லாம அமைதியா கிடந்தது. இப்ப நடமாட்டம் கிடைக்கேன்னு சொல்லிட்டு அதை தேடிக்கிட்டு போய்கிட்டு இருக்காப்ல. அதுவும் முயலால் ஆன தேர்ல. அதே சமயம் அந்த பக்கத்துல அவங்க டிராவல் பண்ணி போய் ஒரு பாலடைஞ்ச குடிசை கிடைக்குது. அங்க செட்டில் ஆறாங்க. நம்ம மந்திரவாதி காண்டவ் சொல்றாரு, எதுக்கே அவ்வளவு கஷ்டப்பட்டு போய்கிட்டு பேசாம நம்ம நேர் வழியில போனா மலைவாழ் எல்ஸோட இடத்துக்கு போயிடலாம். அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்ல எல்ஸோட உதவி எனக்கு தேவையில்லை அப்படின்னு இவன் கட்ட நேட்டா சொல்லிடுறான். என் பேச்சை கேட்க மாட்டேல நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமா நம்ம மந்திரவாதி காண்டல் அங்க இருந்து போயிடுறாரு. நைட் இவங்களே அங்க சாப்பிட்டுட்டு அவர் போனதை பத்தி பெருசா ஒண்ணும் அக்கறப்படாம கண்டுக்காம இவங்க இருக்காங்க. இவங்க ஆளுக்கு ஒரு குதிரை கொண்டு வந்திருப்பாங்க. 14 குதிரை இருந்திருக்கணும். ஆனா இங்க இப்போ ரெண்டு குதிரையே காணமா. ஐயோ குதிரையே காணமே அப்படின்னு அண்ணன் தம்பி ஃபில்லியும் கில்லியும் தேடிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அங்க வராரு. இவருக்கு பிடிச்ச இவர் வந்து அந்த குதிரையும் காணும். அதையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. யாரோ யாரு தூக்கிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு இவங்க செக் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு யாரோ நடந்து போற சத்தம். என்னன்னு இவங்க போய் பாக்குறாங்க. போய் பார்த்தா ட்ரோல்ஸ் பூதங்கள் அந்த குதிரையில தூக்கிட்டு அசால்ட்டா போய்கிட்டு இருக்கு. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மொத்தம் 3 பூதங்கள் அங்க இருக்கு. அண்ணன் தம்பியை போல எல்லாம் ஒரே குடும்பமா சாப்பிடறதுக்காக ஒரு பெரிய சட்டியை வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குதிரைக்கறி எனக்கு பிடிக்குங்கிறேன் ஒத்தவன் பிடிக்காதுங்கிற இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ அவங்களுக்கே தெரியாம அந்த ரெண்டு குதிரைகளையும் காப்பாத்தணும். அதுக்கு சரியான ஆளு நம்ம ஹீரோ தானே அவங்க முடிவு பண்றாங்க. ஏன்னா இவன் தான் இருக்கலே ரொம்ப குள்ளம் சத்தமே இல்லாம போயிட்டு வந்துட முடியும். இந்த பூதங்கள் ரொம்ப பெரிய சைஸ்ல இருந்தா கூட அதுகளுக்கு வேகம் பத்தாது. ஸ்லோவா தான் இருக்குங்க. அதே மாதிரி மூளையும் பெருசா பத்தாது. குழந்தை மூளை தான். அதுகளுக்கே தெரியாம பின்னாடியே போய் அவங்களுக்கு பின்னாடி போய் கட்டி வச்சிருக்கிற அந்த குதிரைகளை அவுத்து விட பார்த்தா கயரை இவனால அவுக்கவே முடியாது. பெரிய சைஸ் கயரா இருக்கும். கட் பண்ணி தான் விடணும். ஒரு பூதத்துக்கிட்ட ஒரு அருவாள் மாதிரி ஒன்னு இருக்கும். அந்த வாழை எடுத்து கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த வாழை எடுக்க வருவாங்க. அதே இடத்துலதான் அந்த பூதம் கர்ச்சிப்பை சொருகி வைக்கும். நல்லா சளி பிடிச்சிருக்கும் போல அந்த கர்ச்சிப்ல தான் தும்மிக்க தெரியும். நம்ம பய போய் அந்த அருவாள் எடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற சமயம் அதுக்கு தும்மல் வர கர்ச்சிப்பை எடுக்கும் போது கூடவே சேர்ந்து பின்னாடி இருந்த நம்ம பயலும் கர்ச்சிப்போட சேர்ந்து வந்துடுறான். தும்முனதுக்கு பின்னாடி பார்த்தா என் மூக்குல இருந்து என்னமோ வந்துருச்சு அப்படின்னு அந்த பூதம் பயப்படுது. யாரா அதுன்னு பார்த்தா இவன் ஒரு நிலக்குள்ள அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியுது. உன்ன சாப்பிட போறோம் நிலக்குள்ள அடிக்கூடாதீங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ மட்டும்தான் அந்த குதிரைகளை காப்பாத்தணும் சொல்லி போய் கட்ட அவுத்து விட்டு குதிரைகளை விரட்டி விடுவாங்க. இப்படி இவங்க நல்லா சண்டை போட்டு இருக்கும் போது திடீர்னு எல்லாரும் சண்டையை நிப்பாட்டுறாங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவை பிடிச்சு சண்டையை நிப்பாட்டுங்க ஆயுதங்களை கீழே போடுங்க இல்ல இவனோட கை காலு எல்லாத்தையுமே பிச்சு எரிஞ்சிருவோம் அப்படின்னு மிரட்ட இந்த ஒருத்தனை காப்பாத்துறதுக்காக மீதி 13 பேருமே அவங்க ஆயுதத்தை கீழே போட்டு சரணடைறாங்க. ஒரு ஆளை சாப்பிட்டு இதோட முடிஞ்சு போறது. இப்போ 14 பேரு இவங்களுக்கு இப்போ இறாக போறாங்க சாப்பிட போறானுங்க இவங்கள. அதுல ஒரு 6 பேரை ஒரு கம்பத்துல கட்டி அப்படியே தீயில வாட்டுற வேலையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 6 பேர் அந்த பக்கத்துல சாக்கல கட்டி படுக்க போட்டு இருக்காங்க. பொதுவா இந்த பூதங்களுக்கு சூரிய வெளிச்சம்னா ஆகவே ஆகாது. சூரிய ஒளிச்சவங்க மேல பட்டுச்சுன்னு வைங்களேன் அடுத்த செகண்ட் பாறையா மாறிடுவாங்க. இன்னும் விடியறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கு. இன்னும் சில வினாடிகள் தான் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் டிலே பண்ணா போதும் வெளிச்சம் வரும்னு நினைச்சுக்கிட்டு இவரு டிலே பண்றாரு. யாரு நம்ம ஹீரோ. இவங்க யாரையும் சாப்பிடாதீங்க. இவங்க எல்லாருக்கும் வியாதி இருக்கு. இவங்க உடம்புல பெயின் இருக்கு, பொடுகு இருக்கு, ஒட்டுண்ணி இருக்கு. இதை சாப்பிட்டா உங்களுக்கு ஏதாவது ஆயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதங்களை ஏமாத்துறான். சரி இவன் நம்மளை காப்பாத்துறதா அப்படி சொல்லான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆமா அவன் சொல்றதெல்லாம் உண்மைன்னு பேசிட்டு இருப்பாங்க. சரி அப்ப இவங்களை எப்படி சாப்பிடறது அப்படின்னு கேட்டா இந்த குள்ளர்களோட தோலை அப்படியே பச்சையா பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணுங்கிறான். அதை கேட்டதுமே ஒத்தவன் சரி தோலை பிச்சு சாப்பிடறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அப்படியே தூக்க இல்ல இல்ல அவசரப்படாதீங்க அந்த ஆளுக்கு இன்னும் கொஞ்சம் வியாதி
வியாதி அதிகம் கேன்சர் இருக்குன்னு சொல்லி அந்த ஆளை காப்பாத்திடுறாங்க அப்புறம் இவன் என்னென்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதுக கொஞ்சம் வெடிப்பாயிடுது என்னடா சொல்ல வர இந்த 14 பேரை நான் சாப்பிட கூடாதுன்னு சொல்ல வரையா இவங்களை காப்பாத்த பாக்குறியாடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வர பார்க்க அதே சமயம் கொஞ்சம் விடியுது ஆனா வெளிச்சம் இவங்க மேல படல ஏன்னா ஒரு பெரிய பாறைக்கு பின்னாடிதான் சேஃபா இவங்க உட்கார்ந்துருக்காங்க அந்நேரமா பார்த்து நம்ம காண்டால்ஃப் அந்த இடத்துக்கு வராருங்க காண்டால்ஃப் பக்கத்துல ஏதாவது வருவாரு நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லி தான் இவன் லேட் பண்ணிக்கிட்டு இருக்கான் காண்டால்ஃப் கரெக்டா வந்து அந்த பாறை அவரோட மந்திர கோளால ரெண்டா பொளந்து வெடிக்க விட அப்படியே சூரிய வெளிச்சம் அந்த பூதங்கள் மூலப்பட அந்த மூணு பூதங்களுமே அப்படியே கொஞ்ச நேரத்துல சிலையா கருங்கல்லா மாறிடுதுங்க ஒரு வழியா அந்த பூதங்கள் மூணு செத்து போச்சு பசங்களுக்கு இப்ப செம சந்தோஷம் எல்லாரோட கட்டைய அவுத்து விட்டுட்டு எல்லாரையும் காப்பாத்திடுறாங்க ஆனா நம்ம இளவரசருக்கு ஹீரோ மேல இப்ப கொஞ்சம் கோவம் இவன் என்ன ஒன்னுத்துக்கு உதவாதா இருக்கானே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமும் இருக்கு காண்டால்ஃப் கிட்ட நன்றின்னு சொல்றான் அதே சமயம் இதுகெல்லாம் எங்க இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கணும் வாய்ப்பே இல்லையே பகல் நேரத்துல வரவே முடியாது எப்படி வந்திருக்க முடியும்னு யோசிக்கும் போது சூரிய வெளிச்சம் படாம இவங்க வரதா இருந்தா ஏதாவது குழிய தோண்டி குகை மாதிரி ஒண்ணு உருவாக்கி தான் வந்திருக்கணும் பக்கத்துல எங்கயாவது குகை இருக்குமான்னு பாருங்கன்னு சொல்லி தேட ஆரம்பிச்சா இருக அந்த மாதிரி ஒரு குகையை உருவாக்கி தாங்க நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கு அந்த குகைகளை போய் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா பொட்டி நிறைய நிறைய தங்கங்களும் கிடைக்குது அதுதான் எடுத்து வச்சிருக்கு அந்த தங்கத்தை சில பேர் இந்த மலைக்குள்ளர்கள் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க ஆனா அதே சமயம் நம்ம இளவரசன் அங்க இருந்து ஒரு ரெண்டு வாளை பாக்குறாங்க ரெண்டு வாளும் கொஞ்சம் அருமையா இருக்கும் நம்ம மந்திரவாதி காண்டால்ஃப் வந்து பார்க்கும்போது இந்த வாள்களை ஒரு காலத்துல சொர்க்கபுரி எல்ஸ் உருவாக்கி இருக்காங்க ஒவ்வொரு வாளுக்கும் ஒரு மகத்துவம் இருக்கு ஒரு வாளை நம்ம இளவரசரை வச்சுக்கிறாரு ஒரு வாளை நம்ம மந்திரவாதி காண்டால்ஃப் வச்சுக்கிறாப்ல அந்த பக்கத்துல அங்க தங்கத்தை எல்லாத்தையும் ஆட்டைய போட்டு ஒரு பொட்டி எடுத்து அந்த பொட்டிக்குள்ள எல்லாத்தையும் நிறைச்சு ஒரு குழியை தோண்டி அதுக்குள்ள புதைச்சு வைக்கிறாங்க ஒரு மூணு பேர் திரும்பி வரும்போது எடுத்துக்கலாம் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறாங்க அங்க இருக்கிறவங்க அதே சமயம் நம்ம காண்டால்ஃப் போகும்போது கால ஏதோ ஒண்ணு தட்டுப்படுதுங்க என்னடா அப்படின்னு பார்த்தா சின்ன சைஸ்ல ஒரு கத்தி இதுவும் எல்ஸ்லால உருவாக்கப்பட்ட கத்தி தான் அதை நம்ம ஹீரோக்கு பரிசா கொடுக்குறாங்க ஏன்னா கத்தி சின்னது நம்ம ஆளும் சின்னவன் அவனுக்கு தான் கரெக்டா இருக்கும் அந்த கத்தியை கொடுக்குறாப்ல அவன் இந்த கத்தி எல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேன் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற கத்திய வச்சு நான் யாரையும் கொல்ல போறது இல்லைங்கிறான் பரவாயில்ல கொல்ல வேண்டாம் ஆனா இந்த கத்திக்கு ஒரு மகத்துவம் இருக்கு இந்த கத்தியில மட்டும் பக்கத்துல யாராவது எதிரிகள் வந்தா அவங்க எதிரிகள் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக எதிரிகள் பக்கத்துல நெருங்கிட்டாங்க அப்படின்னு எச்சரிக்கை பண்றதுக்காக அந்த கத்தி டார்ச் லைட் மாதிரி எரிய ஆரம்பிக்குமா சரி இவ்வளவு சொல்றாருன்னு சொல்லிட்டு அவனும் வாங்கிக்கிறாங்க அதே சமயம் விறுவிறுன்னு இங்க யாரோ ஒரு ஆள் ஓடி வராரு யாரா அப்படின்னு பார்த்தா அந்த அஞ்சாவது மந்திரவாதி அந்த காட்டு மந்திரவாதி வராப்ல இங்க காண்டால்ஃப் அவரை நான் உடனே பாக்கணும் அப்படின்னு விறுவிறுன்னு ஓடி வரான் காண்டால்ஃப பார்த்து வந்த மேட்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த பழங்காட்டுல இப்போ ஒரு நடமாட்டம் தெரியுது இருக்க கூடாத தீய சக்திகள் எல்லாம் அங்க இருக்கு அப்படிங்கிறாப்ல அவர் பிளாஷ்பேக்ல அவரு அந்த முயல் தேர்ல அங்க போகும்போது என்ன இருக்குன்னு பாருங்களேன் அந்த பாலடைஞ்ச காட்டுக்குள்ள ஒரு பாலடைஞ்ச கோட்டை இருக்கும் அந்த கோட்டையில இருந்தா சத்தம் வருதுன்னு அங்க போறாருங்க அங்க ஒரு தீய சக்தி இருக்கு அதால செத்து போனவங்களோட ஆன்மாவை கூட சம்மன் பண்ண முடியுது கூப்பிட முடியுது அப்படிதான் செத்து போனவத்த வர கூப்பிட்டு என் கூட சண்டை இழுக்க வந்துச்சு அப்படின்னு சொல்றாப்ல நல்ல வேலை அப்படி நடந்த அந்த சண்டையில இந்த மந்திரவாதிக்கு எதுவாகல அந்த ஆவி அடிச்சு வெட்டிட்டு அது கிட்ட இருந்த அந்த வாளையும் எடுத்துட்டாப்ல அதே சமயம் அந்த தீய சக்தியோட உருவத்தை உருவம்னு சொல்ல முடியாது ஒரு இருள அவர் பாக்குறாருங்க அவன் வந்துட்டான் நாக்ரோமான்சர் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்க இருந்து அப்படியே பதறி அடிச்சு ஓடுறாரு தெரிச்சு ஓடுறாப்ல அவ்வளவு பயம் அந்த முயல்களும் பயந்து ஓட பின்னாடியே இவனும் ஓடி போய் எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டாப்ல அங்க இவனுக்கு கிடைச்ச அந்த வாளை கூட நம்ம காண்டால்ஃப் கொடுத்துட்டு ஏதாவது நம்ம பண்ணியானோம் அப்படிங்கிறாப்ல இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கிற சமயம் திடீர்னு அங்க ஓநாய்கள் வந்து இவங்களை அட்டாக் பண்ணது அரக்கர்களோட ஓநாய் நம்ம இளவரசர் தான் வாளை வச்சு பொட்டுன்னு போட்டு ஒன்ன சாடிப்பாப்ல இவங்க பக்கத்துல வந்துட்டாங்களே இங்க இருந்து எஸ்கேப் ஆனோம் அப்படின்னு பேசுறாங்க ஆனா பக்கத்துல வந்துட்டாங்க அந்த ஓநாய்கள் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல நிறைய சுத்தி போட்டுருச்சுக்கலாம் அட்டாக் பண்ண போதுக்கலாம் எப்படி இங்க இருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியாம முழிக்க அப்போ அந்த மலைவாள் மந்திரவாதி நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் நான் அவங்களை திசை திருப்புறேங்கிறான் அதுக்கு ஓனாய் படு வேகமா வரும் உன்னால எதுவும் சமாளிக்க முடியாது மாட்டிப்ப அப்படிங்கிறாரு நம்ம காண்டால் அதுக்கு அவரு என்கிட்ட முயல்கள் இருக்கு பாத்துருவோம் முயல்களோட வேகம் பெருசா இல்ல அந்த ஓநாய்களோட வேகம் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு அதுகளை திசை திருப்பதுக்காக அவரோட முயல்களான அந்த தேர்ல ஏறிக்கிறாப்ல எல்லாரும் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு களத்துல இறங்குறாருங்க அதே சமயம் ஓநாய்களும் இவரை மோப்பம் முடிச்சு இவர் பின்னாடியே விரட்டி வந்துகிட்டு இருக்கு மொத்தமா சேர்ந்துகிட்டு இவரை விரட்டுறதுக்காக படு வேகமா அதுகளும் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு சரி அவங்க போயிட்டாங்களான்னு பாத்துட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பலாமே சொல்லிட்டு நம்ம ஆட்களும் கிளம்பி வராங்க அப்படியே பாறைகளை ஒட்டினாப்லயே நடந்து வருவாங்க ஆனா அதுக்குள்ள அங்க இருக்கிற நிறைய ஓநாய்ங்க அதுகளை சுத்திட இந்த மலைவாள் மந்திரவாதிய சுட்டு போட்டுட அவர் வேற வழி இல்லாம திரும்பி வராது அதே சமயம் இவங்க வேற இருக்காங்க டப்புன்னு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க இப்படி இஷ்டத்துக்கு அவங்க அங்க ஓடிக்கிட்டு இருக்க அதுக கண்ணில படாம இவங்க போறதுக்காக ரொம்பவே படாத பாடுபட்டு போயிட்டு இருக்காங்க அப்படி இவங்க போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒத்த மட்டும் என்னது மலைக்குள்ளர்களோட வாசம் அடிக்கிறே ஆளுகளை காணமே சொல்லிட்டு தேடி வருது ஓனாயோட மேல ஏறி வரா இவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த பாறைக்கு மேலேயே வந்து இவங்களை உரிமை அப்படியே அதை ஒரு அடி அடிச்சு முத ஓனாய கொள்றாங்க அடுத்து அந்த ஆளை கொள்றாங்க ஆனா அந்த ஆளை குத்தி கொல்லும் போது அந்த சத்தத்தை கேட்டுட்டு அதுக இப்போ இவங்களையே போடுறதுக்காக இவங்க பக்கம் வருது நம்ம குள்ளர்களை நோக்கி வருது
குள்ளரில இருந்து தப்பிக்கிறதுக்காக தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. சுத்திட்டாங்க, அவளதான் சோழிய முடிக்க போறாங்களோ அப்படின்னு பார்த்தா, சரி வேற வழி இல்ல, எதிர்த்து சண்டை போட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எதிர்த்து நின்றுகிட்டு இருக்காங்க. எங்கடா நம்ம காண்டால்ஃபா காணோம்னு பார்த்தா, அவரு அங்க இருக்கிற ஒரு பாறைக்கு கீழே ஒரு ரகசிய வழியை கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஓட்டருக்கு வாங்கடா முட்டாப்பதெல்லாம் வந்து இதுல குளிங்கடா குதிங்கடா உள்ள அப்படின்னு கூப்பிட எல்லா பேரும் ஓடி வந்து அதுக்குள்ள குதிக்கிறாங்க. சார 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 சாரன்னு உள்ள குதிச்சு வந்துறாங்க. அதே சமயம் இவங்க உள்ள வர திடீர்னு அந்த ஓனாய்களை ஏதோ ஒரு படை அட்டாக் பண்ணுதுங்க. இவ்வளவு அருமை அட்டாக் பண்ணி எல்லா பேரையும் சதச்சுக்கிட்டு இருக்காங்களே, யாரா அவங்கன்னு பார்த்தா இவங்க தான் எல்ஃப்ஸ் இனத்தை சேர்ந்தவங்க. அதுலயும் குறிப்பா அந்த மலைவாழ் எல்ஃப்ஸ். அவங்களுக்கு பயந்துகிட்டு மிச்சம் மீதி இருந்த இந்த ஓனாய்களும் அதுக்கு மேல சவாரி பண்ணிக்கிட்டு இருந்த அரக்கர்களும் ஓடி போயிடறானுங்க, தப்பிச்சு போயிடறானுங்க. இவங்க குதிச்ச அந்த இடத்துக்கு பின்னாடியே ஏதோ ஒரு வழி கிடைக்க அந்த வழியிலேயே ஒரு குறுகலான பாறையா இருக்கும், அது வழி அவங்க டிராவல் பண்ணி உள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா அதுதான் தி வேலி ஆஃப் இம்லடரஸ், அதாவது மலைவாழ் எல்ஃப்ஸோட இடம், அவங்களோட கோட்டை. அதை பத்தி நம்ம காண்டால்ஃப் சொல்ல இளவரசருக்கு கோவம் வருது. யோ பாத்தியா, இந்த எல்ஸ் கிட்ட வரணும்னு சொன்ன, கடைசியில கூட்டு வந்து பாத்தியா அப்படிங்கிற மாதிரி இளவரசன் சொல்றான். வாயா வாயா பாத்துக்கலாம் வாயா அப்படின்ட்டு உள்ள கூட்டிட்டு போறாரு மந்திரவாதி. ஆனா நம்ம எதுக்காக போறோங்கிற மேட்டர் அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம். அந்த மேப்பை காமிச்சு கதவு எங்க இருக்கு எப்படி திறக்கிறன்ற விஷயத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு காண்டால்ஃபும் சொல்ல எல்லாரும் உள்ள போறாங்க. கரெக்டா அவங்க உள்ள போற சமயம் உள்ள இருக்கிற ஒரு படைவீரனை பார்த்துட்டு நம்ம மந்திரவாதி காண்டால்ஃப் கேக்குறாப்ல, எங்க உங்க அரசரை காணமே சொல்லும் போது பின்னாடி வந்துட்டு இருக்காருன்னு சொல்ல மொது 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 மொதுன்னு வராங்க. இவங்க தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஓனாய்களை வேட்டையாடிட்டு வந்தவனுங்க. நம்ம பசங்களை சுத்தி நிக்கிறாங்க. உள்ள இருந்து சிங்க மாதிரி ஒருத்தர் இறங்குறாரு பாத்தீங்களா, இவர் தாங்க இந்த மலைவாழ் எல்ஃப்ஸ், இந்த கோட்டையோட அரசர். சொர்க்கபுரி எல்ஃப்ஸ் இருக்காங்கல்ல, அங்க இருக்கிற அரசர் அரசியோட மருமகை. மருமகனுக்காக தனியா இந்த கோட்டையை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்க இங்கதான் இவர் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. காண்டால்ஃபா பார்த்ததுமே எல்லாரையும் வரவேற்கிறாரு. அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்றாங்க. என்ன வெறும் இலை தலையா போடுவாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது, இருந்தாலும் சாப்பிடறானுங்க. அப்புறம் பல கட்ட வாதத்துக்கு அப்புறம் அந்த மேப்பை கொடுத்து இந்த மேப்ல இருக்கிற அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. எதுக்குன்னு கேட்டா ஜென்ரல் நாலேஜுக்குங்கிறாங்க. அவங்களோட ஒரிஜினல் பிளான் என்னங்கறத இவர்கிட்ட சொல்லல. அவரும் அதுல இருக்கிற ஷேப் மித்த விஷயங்கள் சிம்பாலிக்கா, அதுல இப்போ மலைகாலம் குளிர்காலம்னு நிறைய காலங்கள் இருக்குல்ல, வெயில் காலம், அதெல்லாம் சிம்பாலிக்கா சொன்னா அதெல்லாம் எப்படி நமக்கு தெரியும், அந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் நிறைய எழுதியிருக்கு. அதை அவர் படிச்சு டிரான்ஸ்லேட் பண்றாருங்க. அதுல இன்னும் குறிப்பா சொல்ல போனா ரகசியமா சில குறிப்புகள் இருக்கும். அது எப்படி இருக்கும்னா, கிட்டத்தட்ட பௌர்ணமி வெளிச்சத்துல மட்டும்தான் படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கண்டிஷன் இருக்கும். அதனாலேயே அவங்க அந்த நிலா வெளிச்சத்து கீழே போய் பாக்குறாங்க. நல்ல நல்லா போச்சுங்க, இந்த மேப் வரைஞ்சு 200 வருஷம் ஆச்சா. ஆனா இந்த மேப்ல இருக்கிற மேட்டரை படிக்கணும்னா கண்டிப்பா நிலா வெளிச்சத்துலாம் படிக்கணும், அதுவும் அரை பிறை இருக்கிற அந்த பர்டிகுலர் டைம்ல அதோட வெளிச்சத்துலாம் படிக்க முடியும் சொல்றாப்ல. நல்ல நேரங்க, இவங்க வந்த நேரமும் அந்த வெளிச்சத்துல பார்க்க வேண்டிய அந்த நாளும் ஒரே நாளா இருக்கு. வெளிச்சத்துல பார்த்தா அதுக்குள்ள இருக்கிற அந்த ரகசியங்கள் தெரிய வருது. அதுல என்ன எழுதி இருக்குன்னா, கதவு எங்க இருக்கு, அந்த மலையில ஒரு பர்டிகுலர் இடத்துல கதவு இருக்கு, அந்த கதவை கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிடுறாங்க. ஆனா அந்த கதவுல எந்த இடத்துல சாவி போடணும் அப்படிங்கிற அந்த கீ ஹோல், சாவியை போட வேண்டிய அந்த ஓட்டை இருக்கு இல்லையா, அது இன்னும் ரகசியமா இருக்கா. அது எங்க போடணுங்கிறத டியூரன்ஸ் டே அன்னைக்கு மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியுமா, ஏதோ ஒரு விசேஷ நாள்ல மட்டும் அப்ப வர்ற அந்த வெளிச்சத்துலதான் அந்த கீ ஹோல், சாவி போட வேண்டிய அந்த இடம் தெரிய வருங்கிறாங்க. அந்த நாள் இன்னும் ஒரு 2-3 நாள்ல வரப்போதான். அந்த நாளை நம்ம மிஸ் பண்ண கூடாது. கரெக்டா அந்த நாள்ல அந்த வெளிச்சம் படும்போது நம்ம சாவி போடுறதுக்கு தயாரா இருக்கணும் அப்படின்னு அந்த பெரியவர் பேசிட்டு இருக்காப்ல. அதே சமயம் அந்த பக்கத்துல தப்பிச்சு போனாங்க இல்ல, அவங்க எல்லாம் போய் அவரோட படை தளபதி கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க. இந்த மாதிரி எல்ஸ் வந்துட்டாங்க, நிறைய பேர் வந்துட்டாங்க, எங்களால எதுவும் பண்ண முடியலன்னு சொல்ல அவருக்கு கோவம். என்னடா தவிச்சு விடுவன்ட்டியா, உயிர் பயத்துல ஓடி வந்துட்டியான்னு சொல்லிட்டு அவரை குத்தி கிளிக்கிறாப்ல கொள்றாப்ல. ஓனாய்களுக்கு இறையா போட்டுட்டு இன்னொருத்தவனை இந்த ஓனாய படைக்கு தளபதியா அவர் நியமிக்கிறார். நீயாவது ஒழுங்கா வேலை செய்ய, அவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு வா அப்படின்னு அவன் அனுப்ப, இங்க இருக்கிற படை அடுத்த கட்ட தாக்குதலுக்கு தயாராகும். அதே சமயம் அந்த பக்கத்துல காண்டல்ஃப தனியா கூட்டிட்டு வராப்ல மலைவாழ் எல்ஸோட தலைவர், நீங்க இந்த மாதிரி பயணப்பட்டு போறீங்களே அதெல்லாம் எனக்கு தெரியுது, என்ன ஏமாத்த முடியாது, ஆனா யார்ட்டையாவது கேட்டுட்டு போனீங்களா அப்படின்னு கேட்க, இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணது கீழே இருக்கிற அந்த இளவரசன் தான், அவன் யாருக்குமே பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில இல்ல, பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாமான்னு கேட்க, நான் யாருக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு போய்கிட்டு இருக்கும் போது அங்க பயங்கர வசீகரத்தோட ஒரு தெய்வீக வாசத்தோட ஒருத்தவங்க நிக்கிறாங்க. இவங்க தாங்க இதோ இங்க நிக்கிறாப்லயே இந்த மலைவாழ் எல்ஸோட அரசர், அவரோட மாமியார் சொர்க்கபுரி எல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அரசு இவங்க, அங்க இருந்து இங்க வந்திருக்காங்க. இவங்களுக்கு நிறைய மாய மந்திரம் எல்லாம் தெரியும், நிறைய சக்தி இருக்கு, எதிர்காலத்தை கூட கொஞ்சம் கணிக்க தெரியும், என்றுமே மாறாத இளமையும் இருக்கும். அவங்களை பார்த்ததுமே வணக்கம் சொல்றாங்க, ரொம்ப நாளாச்சு பார்த்து அப்படிங்கிறாங்க அவங்க. அதே சமயம் பின்னாடியே நம்ம சாருமான் வராப்ல, இவர் தான் இந்த மந்திரவாதி கூட்டத்துக்கே தலைவர், சொர்க்கபுரியில இவங்க கூட தான் அவர் இருக்காப்ல. சாருமான் தி ஒயிட் இருக்கிறதுலேயே சக்தி வாய்ந்த மந்திரவாதி, இவர் தான் அவர் வராரு. அவருக்கு இந்த மாதிரி பசங்க தேவையே இல்லாம அந்த டிராகன் படுத்துக்கிட்டு இருக்கிற அந்த மலைக்கு போறதுல விருப்பமே இல்லை, அதை உடனே தடுத்து பாட்டுங்க, இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட அனுமதிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காரு. நம்ம காண்டல்ஃப் இல்ல, நம்ம கண்ணுக்கு தெரியாம எவ்வளவோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரக்கர்கள் திடீர் திடீர்னு மனுஷங்களை அட்டாக் பண்ண வராங்க அப்படிங்கிறாரு. ஆனா அந்த சாருமான் அதை நம்ப மாட்டேங்கிறாரு, சாருமான் மந்திரவாதி. அடுத்து ஏதோ ஒரு விசித்திரமான சக்தி செத்து போன ஆவிகளை கூட சம்மன் பண்ணி சண்டைக்கு பயன்படுத்துது, இந்த மாதிரி சக்தியை நாங்க பார்த்ததே இல்ல
அப்படின்றாப்ல. நீ பாத்தியான்னு கேட்டா இவர் பார்க்கல. யார் பார்த்தான்னு கேட்டா அந்த மலைவாழ் மந்திரவாதி தான் பார்த்ததா சொல்ல. அவன் சரியான கிறுக்கு பைய. கஞ்சா கிஞ்சா எனத்தையும் அடிச்சுட்டு என்னத்தையா புலம்பிக்கிட்டு இருப்பான். அவன் பேச்சலாம் நம்ப முடியாதுங்கிறாப்ல இந்த சாருமான் மந்திரவாதி. அதே சமயம் நம்ம சொர்க்கபுரி அரசிக்கு காண்டால்ஃப் மேல நம்பிக்கை இருக்கு. எனக்காக ஏதோ ஒண்ணு காமிக்க கொண்டு வந்திருக்க, அது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்க இவரு ஆமான்னு மனசுலயே பேசிக்கிறாங்க. உதட செயல மனசுலயே பேசிக்கிறாங்க. நாம அந்த அரக்கர்களோட போராடி அரக்க தலைவனைய கொண்டுட்டோம். கிட்டத்தட்ட 400 வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். மறுபடியும் பிரச்சனை பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் அப்படியே நிப்பாட்டுங்கிறாரு சாருமான். ஏதோ ஒன்னு ரெண்டு அரக்கர்கள் சண்டை போட்டாங்கன்றதுக்காக மொத்த அரக்கப்படை கூட நம்ம எல்லாம் சண்டைக்கு போக முடியாது, போர் புரிய முடியாது, நிப்பாட்டுங்கிறாப்ல சாருமான். அப்புறம் அவர் கொண்டு வந்து அந்த வாளை காமிக்கிறாருங்க. நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, செத்து போன ஒத்தாலு இந்த வாளோட வந்தாரு, சண்டை போட்டாரு, இதோ அந்த வாள் அப்படின்னு காமிக்கிறாங்க. அந்த வாள் என்ன அப்படின்னு பார்த்தா அதை பார்த்து எல்லாரும் மிரண்டு போறானுங்க. ஏன்னா இந்த வாள் ஒரு மந்திர அரசனோட வில்லைங்க. ஒரு அஞ்சு பேரை பார்த்திருப்போம்ல, கண்ணு மாதிரி ஒரு மெயினான வில்ல இருப்பான். அவனுக்கு கீழே சௌரான் அப்படிங்கிற அவர் செத்து போனா கூட ஒரு விசையா ஒரு போர்ஸா வந்து சண்டை பண்ணிட்டு இருப்பாப்ல. அவருக்கு கீழே இருக்கிற மூணாவது ஆள் தான் இந்த விச் கிங், மந்திர அரசன். இவரை நம்ம பயல்கதான் அடிச்சு போர்ல கொண்ணு புதைக்கவே செஞ்சிருப்பாங்க. அந்த புதைச்ச இடத்த யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லி, உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி மந்திர கட்டுகள் எல்லாம் இவங்க எல்லாம் போட்டிருக்காங்களா. அது எல்லாத்தையும் தாண்டி அந்த புதைச்ச இடத்த கண்டுபிடிச்சு உள்ள இருக்கிற இந்த வாளை யாரு எடுத்து வந்திருக்க முடியும் அப்படின்னு இப்ப டிஸ்கஷன். அப்ப நம்ம காண்டால் சொல்றது உண்மையாதான் இருக்குன்ட்டு சொர்க்கபுரி அரசி புரிஞ்சுக்கிறாங்க. அதே சமயம் நம்ம சாருமான் மந்திரவாரி, அதெல்லாம் இருக்கட்டும், உன் பசங்க எல்லாத்தையும் திரும்பி போக சொல்லு அப்படின்னு சொல்ல, அதே சமயம் அங்க இருக்கிற வீரர் ஒருத்தர் ஓடி வந்து மலைவாழ் குள்ளர்கள் யாருமே இங்க இல்ல, எல்லாரும் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணிட்டு. இந்த மாதிரி நடக்கும், இந்த பயணத்தை தடுக்க சொல்லி யாராவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் நம்ம காண்டல்ஃப் மந்திரவாதி இவங்க முன்னாடியே கிளம்பி போக சொல்லிட்டு மீட்டிங் அட்டன் பண்ண போயிருக்காரு. எவ்வளவு புத்திசாலித்தனம். அதனால சாருமான் சொல்றத நம்மளால கேட்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா நிலம அவர் கையை மீறி போச்சுனால அவர் ஃப்ரீயா விட்டு போயிட்டாப்ல. அதுக்கப்புறம் நம்ம காண்டல்ஃப் மந்திரவாதியும் அந்த சொர்க்கபுரி அரசியும் பேசிக்கிறாங்க. அவங்களும் எல்ஃபினத்தை சேர்ந்தவங்க தான். எல்ஃபினத்துல ரொம்ப பழமையான அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது, நீ சொல்றதெல்லாம் உண்மையாதான் தெரியுது, ஏதோ நிறைய தப்பா தெரியுது, இருளோட வளர்ச்சி கூடிக்கிட்டே போகுது, தீய சக்திகள் கட்டுக்கடங்காம வளர்ந்துகிட்டே இருக்காங்க, ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு பேசிக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஒரு 14 குள்ளர்களை தேர்ந்தெடுத்திருக்க, அதுல 14வதா ஒரு நிலக்குள்ளனை தேர்ந்தெடுத்திருக்கே, பிப்ளோ, அவனை எதற்காக நீ தேர்ந்தெடுத்த, அவன் சாதாரண ஆளாச்சே அப்படின்னு கேட்க, அதுக்கு இவரு தெரியல, ஆனா அவனை பார்க்கும்போது எனக்கு தைரியம் பிறக்குது, அவனுக்கு இருக்கிற அந்த தைரியம் கூட என்கிட்ட இல்லன்னு சொல்லி வருத்தப்படுவாரு. பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன், ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா இந்த பாட்டி நான் இருக்கிறேன், என்ன ஞாபகம் வச்சுக்கோ, என் உதவி எப்பவுமே உனக்கு கிடைக்கும், எப்ப வேணாலும் கூச்சப்படாம உதவியை கேளு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம பசங்க ஒரு வழியா அந்த இடத்தெல்லாம் கடந்து ஒரு பெரிய மலைப்பகுதியை கடந்து போகணும். ஆனா அந்த மலைப்பகுதியில இவங்க ஒரு டீம் சேஃபா ஒரு இடத்துல நிக்கும், இன்னொரு டீம் கால்ல மாட்டிக்கும். அதுல ஒரு சண்டையில அந்த கால்ல இருக்கிறவங்க நேரா போய் ஒரு மலையில மோத போக, தம்முனு மோதி அந்த மலை அரக்கர்கள் எல்லாம் கீழே விழுந்து சரிஞ்சிருவாங்க. அவ்வளவுதான், நம்ம பசங்க எல்லாம் நஞ்சு போய் செத்து போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே ஓடி போய் பார்த்தா நல்ல வேலைங்க, எல்லாம் மொத்தமா இங்க விழுந்து கிடக்காங்க, யாருக்கு எந்த சேதாரமாக ஒரு உயிர் கூட போகல அப்படின்னு பார்த்தா எண்ணி பார்க்கும் போது ஒரு ஆள் மிஸ்ஸிங். எங்கடா நம்ம நிலக்குள்ள காணோம், ஹீரோவை காணவேன் பார்த்தா அவன் மலையில தூங்கிக்கிட்டு இருப்பான், காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருப்பான். அவனை தூக்க முயற்சி பண்ணா சரியா தூக்க முடியாது. கீழே விழ போற சமயம் நம்ம இளவரசரே அவனுக்காக மலையிலிருந்து அவர் இந்த பக்கத்துல குதிச்சு அவனை புடிச்சு மேல தூக்கி விடுவாப்ல. தூக்கி விட்டுட்டு இவர் மேல ஏறும்போது இளவரசர் கீழே வள போயிடுவாரு. நல்ல வேலை இன்னொருத்தவங்க சேர்ந்தாப்ல புடிச்சு இளவரசரையும் காப்பாத்திடறானுங்க. அங்க வச்சு இளவரசர் இவனை திட்டிறாரு, நீ எல்லாம் ஒண்ணுத்துக்குமே உதவ மாட்டடா, உதவாக்கறடா, பேசாம நீ வீட்லயே இருந்துக்கலாம்டா அப்படின்னு திட்டிருப்பாப்ல. அதுல நம்மளால கொஞ்சம் வெக்ஸ் ஆயிடறாரு. அப்புறம் ஒரு வழியா அங்க இருந்து கொஞ்சம் தூரம் போய் ஒரு குகை இருக்கும், அந்த குகையில நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம அஜாக் படை தளபதி ஓனாய் படையோட பின்னாடியே விரட்டிக்கிட்டு பக்கத்துல வந்துட்டாரு. நைட் எல்லாரும் அங்கேயே ஒரு குகையில படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எதுக்குடா வம்பு பேசாம இங்க இருந்து, நம்ம யாருக்கும் தெரியாம போயிடலாம், வீட்டுக்கே போயிடலாம் முடிவு பண்ணி பொட்டி பொடிக்கு எல்லாம் கட்டிக்கிட்டு மெதுவா கிளம்பி போறான். ஒத்தவரை இங்க காவ வச்சுட்டுதான் எல்லாரும் தூங்குவாங்க. அந்த காவலாளி இந்த மலைக்குள்ளர்கள் ஒருத்தவரு ஏன் தம்பி போற, போகாத நில்லு அப்படின்னு எவ்வளவோ பேசி பாப்பாப்ல. அதுக்கு இவன், இல்ல இல்ல எனக்கு இந்த அட்வென்ச்சர் செட்டுக்கிட்ட எல்லாம் வேண்டாம், நான் வாட்டுக்க என் வீடு உண்டு, நான் உண்டு நிம்மதியா இருந்துக்கிறேன், என்ன ஆள விடுங்க, உங்களை மாதிரி எனக்கு சண்டை போடலாம் தெரியாது, எனக்கு வீடு இருக்கு நான் போய் இருந்துக்கிறேன், உங்களுக்கு என்ன வீடு இல்ல காடு இல்ல, மலையில தான் திரிவீங்க, இஷ்டத்துக்கு கிடைக்கிறத தின்னுட்டு நிம்மதியா வாழ்வீங்க, உங்க மாதிரி வாழ்க்கை என்னால வாழ முடியாதுன்னு சொல்லும் போது இவங்களுக்கு வீடு இல்ல வாசல் இல்லங்கறத தெரியாதரமா ஒளிரினா இல்லையா, ஐயோ இவங்க வீட்டைத்தானே இப்ப அந்த டிராகன் வந்து குடியிருக்குது, விரட்டி விட்டுருச்சு, இந்நேரம் பார்த்து இவங்கள வீடு இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டோமே சொல்லி மன்னிப்பு கேக்குறாப்ல. பரவாயில்ல நீ சொன்னதான் உண்மை, சரி பரவாயில்ல எங்க இருந்தாலும் நீ நல்லா இருந்துட்டு இந்த பயல அனுப்பிச்சு வைக்கிறாப்ல. அதே சமயம் இது எல்லாத்தையுமே முழிச்சிருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காப்ல நம்ம இளவரசன். இளவரசனுக்கு எனக்கு கண்டாவே பிடிக்கல, என்ன நம்ப மாட்டேங்கிறாப்ல, பேசாம நான் போயிரம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போற சமயம் அவரோட வாள்ல வெளிச்சம் வருது.
வால்ல வெளிச்சம் வந்தா என்ன அர்த்தம்? எதிரிகள் பக்கத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். எதிரிகள் இருக்காங்க பக்கத்துல எல்லாரும் எந்திரிங்க எந்திரிங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கும்போதே இவங்க நின்னுக்கிட்டு இருக்கிற அந்த கோகையவே ரெண்டா புலக்கற மாதிரி அந்த நில ரெண்டா புலக்குது. மேல இருக்கிற எல்லாரும் அப்படியே பொத்துன்னு கீழே விழுகுறானுங்க. கரெக்டா அந்த இடத்துல கீழே அந்த அதல பாதாளத்துல ஒரு பிரம்மாண்டமான அகோரி கூட்டமே வாழ்ந்துகிட்டு இருக்கு. மொது 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 மொதுன்னு வரானுங்க. எறும்பு முச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி முச்சிட்டு வரானுங்க. இங்க இருக்கிற எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்படி அவங்க கூட்டிட்டு போகும்போது நம்ம நிலக்குள்ள ஹீரோ இருக்கார் இல்லையா, அவரு குள்ளையாவும் பெருசாவும் இல்லாததுனால அவரை இவங்க பெருசா கண்டுக்கவே இல்லை. அப்படியே நைசா கீழே உட்காந்துறாரு. முன்னாடி போறவங்கல ஒருத்த மட்டும் நம்ம ஹீரோவ பாத்துறான். பட் அவனாவது எஸ்கேப் ஆட்டும் சொல்லிட்டு அவனும் கண்டுக்காம போயிடுறாங்க. இவர் எஸ்கேப் ஆகி சைடுல இந்த பக்கத்துல வருவாரு. எடுக்கிறவங்க எல்லாம் போனதும் இவன் கையில கத்தி எடுத்துக்கிட்டு பின்னாடியே போகும்போது ஒரே ஒரு அகோரி மட்டும் நம்ம ஹீரோ கூட நேருக்கு நேரா வந்து சண்டை போடுவான். அப்படி அவங்க போட்ட சண்டையில அப்படியே சண்டை போட்டு மேல இருந்து கீழே எங்கேயோ போய் விழுகிறாங்க. அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம பசங்க எல்லாத்தையுமே 13 பேரை இழுத்து கொண்டு போய் இந்த கூட்டத்தோட மன்னன் அவன் முன்னாடி நிப்பாட்டுறாங்க. அவன் தாடியிலேயே தொந்தி வச்சிருக்காங்க. யாராவீங்க, எங்க ஏரியாக்கே அதுவும் ஆயுதத்தோட வந்திருக்கீங்க அப்படின்னு மன்னர் கேட்க, நீங்களா பேசுறீங்களா இல்ல எல்லா பேரையும் வேக வச்சு திண்டுறவா அப்படின்னு மிரட்டாப்ல, நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க, எர்ரா சட்டியன்னு பேசும்போது உள்ள இருந்து ஒரு சவுண்ட், இளவரசர் நாங்க தான் மலைவாழ்க்குள்ளர்கள் சொல்லிட்டு முன்னாடி வராங்க. அவனை பார்த்ததுமே, ஓ நீயா தோரோட பேரனா, நீ இளவரசனாச்சே, இப்போ தாத்தாவும் இல்ல அப்பனும் இல்ல, அப்ப நீ மன்னனா அரசனா, உனக்கு அரச மரியாதையை கொடுக்கணுமா, ஆனா எந்த நாட்டுக்கு நீ அரசன், உனக்கு த லோன்லி மவுண்டைன் ஒரு பெரிய மலர் இருந்துச்சு, ஒரு நல்ல ஆட்சி இருந்துச்சு, ஆனா இப்பதான் உங்களை அங்கிருந்து விரட்டி விட்டுட்டு ஒரு டிராகன் இருக்கே, இப்பதான் உங்களுக்கு நாடே இல்லையே, நாடே இல்லாத உன்ன நான் எப்படி அரசன்னு சொல்லி மதிக்கிறது அப்படின்னு சொல்லி நக்கல் பண்றாருங்க அந்த ஆளு. ஆமா, உன்ன அந்த அசாக்ன்றவன் தேடிக்கிட்டு இருந்தான்ல, உன் தலைக்கு எவ்வளவோ பணம் பரிசா கொடுக்கறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலை எங்க கிட்ட மாட்டின, தலை மட்டும் தான் வேணுமா, பாடி வேண்டாம், அதனால உன் தலையை மட்டும் நாங்க வெட்டி எடுத்துக்கிறோம். யாருப்பாங்க அசாக்கு, உடனே செய்தி அனுப்பு, இவங்க எல்லாரையும் நம்ம பிடிச்சு வச்சிருக்கோம்னு செய்தி அனுப்புன்னு சொல்ல, செய்தி அனுப்புறதுக்காக ஒரு குள்ளம் போய்கிட்டு இருக்கான். அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம ஹீரோ கீழே விழுந்த அந்த போர்ஸ்ல மயங்கிடுறாருங்க. ஆனா அவர் விழுந்த இடம் ஒரு செடியா கிடக்கு, அந்த செடிக்கு பின்னாடி அவனோட வாளும் செடிக்கு அழிதான் மறைஞ்சு கிடக்கு, இவனும் செடிக்கு பின்னாடி தான் மறைஞ்சு விழுந்து கிடக்கு. எதுக்க சண்டை போட்டு விழுந்த அகோரி இருக்கான்ல, அவனை ஒரு குரங்கு வந்து இழுத்துட்டு போதுங்க. இதுதான் அந்த கொல்லம் குரங்கு. இந்த இனத்துல இவன் ஒருத்த மட்டும் தான் இருக்கான், மனுஷனா இருந்து இப்படி மாறி இருப்பான். அந்த கதையெல்லாம் நம்ம பல எபிசோடுக்கு அப்புறம் தான் பாப்போம். அந்த அகோரியை பிடிச்சி தர தரம் இழுத்துட்டு போக திடீர்னு அந்த அகோரி முடிக்க ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை வர அந்த கொல்லம் குரங்கோட இடுப்புல அருணாக்கரில் ஒரு மோதிரத்தை கட்டி வச்சிருக்கோம். அந்த மோதிரம் கீழே விழுந்துச்சு, அதை அந்த குரங்கு கவனிக்கலங்க. கவனிக்காம அந்த அகோரி எழுத்துட்டு போகுது, அந்த அகோரியை சாப்பிட போகுது. அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ போய் அந்த மோதிரம் என்னது அப்படின்னு பாக்குறாப்ல, மோதிரம் நல்லா இருக்கேன்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிறாரு. எடுத்து வச்சுட்டு அந்த கொல்லம் குரங்க ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறாருங்க. போய் இவர எட்டி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு யாரோ நம்மளை வாட்ச் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த கொல்லம் குரங்கு திரும்பி பாக்குது. இவன் ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பான், ஆனா அது இவன் பக்கத்திலே வந்துருது. யாரா நீ, இன்னைக்கு உன்ன சாப்பிட போறேன்னு பக்கத்துல வர இவங்க கிட்ட அப்பதான் கத்தி இருக்கிறத பாக்குதுங்க, பின்வாங்குதுங்க. அப்புறம் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க, எனக்கு இங்க இருந்து போகணும், அதுக்கு வழிய சொன்னேனா நான் உன்ன எதுவும் செய்ய மாட்டேன்னு நம்ம ஹீரோ சொல்ல, நான் உன்ன உசுரோட வர மாட்டேன், உன்ன சாப்பிட போறேன்னு அந்த குரங்கு சொல்ல, அந்த குரங்க கிட்ட அன்னியின் மாதிரி ரெண்டு கேரக்டர் இருக்கிறத இவன் புரிஞ்சுக்கிறான். திடீர்னு நல்லா பேசும், திடீர்னு உன்ன தின்ன போறேன்னு பேசும், திடீர்னு இவனை விட்டுறலான்னு பேசும், திடீர்னு இல்ல இல்ல இவனை அப்படியே பச்சையா சாப்பிடணும்னு பேசும். ஒரே பாடிக்குள்ள ரெண்டு விதமான எண்ணங்கள் அந்த குரங்க ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு எண்ணம் கொஞ்சம் குழந்தைத்தனமா இருக்கும், விளையாட்டெல்லாம் பிடிக்கும், அதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ விளையாடுவோமா, விடுகதை விளையாட்டு விளையாடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். விடுகதை விளையாட்டு விளையாடுவோம், ஆனா இந்த விளையாட்டுல நான் ஜெயிச்சிட்டா என்ன நீ விட்டுறணும், வெளியில போறதுக்கான வாசல் எங்க இருக்கு, வழி எங்க இருக்குன்னு சொல்லணும்னு கேக்குறான். அதுக்கு அந்த குரங்கு சரின்னு சொல்லுது, ஒருவேளை இந்த விளையாட்டுல இந்த விடுகதை விளையாட்டுல நீ தோத்துட்டேன்னா நான் உன்ன தின்னுடுவேன், இதுக்கு சம்மதமான்னு கேட்க இவனும் சரின்னு சம்மதம்னு ஒத்துக்கிறாங்க. மொதல் கேள்வி நம்ம ஹீரோ தான் கேக்குறாரு, 30 வெள்ளை குதிரைகள் இருக்கா, ஒரு சிவப்பு மலை மேல அந்த 30 வெள்ளை குதிரைகளும் வரிசையா நிக்குமா, அதுகளால அசைய முடியும், அதுகளால கடிக்கவும் முடியும், ஆனாலுமே அதுக இருக்கிற இடத்துல இருந்து நகராது. 30 வெள்ளை குதிரை வரிசையா நிக்கும், அந்த குதிரைகளால அசைய முடியும், இருந்தாலும் நகராது, அதுகளால கடிக்கவும் முடியும், அது எது அப்படின்னு கேக்குறான். இந்த குரங்கும் பல கட்ட யோசனைக்கு அப்புறம், ஓ பல்லத்தான் சொல்றியா அப்படின்னு கரெக்டா கெஸ் பண்ணி சொல்லிடுங்க. ஆமாங்க, மனுஷங்க கிட்ட 30 பல்லு இருக்கு இல்லையா, அதுவும் வரிசையா வெள்ளையா இருக்கும், அது இருக்கிற இடத்துல விட்டு நகராது, அதே சமயம் அதால அசைய முடியும் கடிக்க முடியும், கரெக்டா சொல்லிடுது. சரி இப்ப நான் கேட்க போறேன்னு இது ஒரு விடுகதை கேக்குதுங்க, அதால பேச முடியாது, இருந்தாலும் அழும், அதுக்கு ரெக்கை இல்ல இருந்தாலும் அது பறக்கும், வாய் இல்ல இருந்தாலும் சத்தமிடும், அது எது அப்படின்னு கேக்குது. நம்ம ஹீரோவும் யோசிச்சுட்டு, ஓ காத்து தான் சொல்றியா, காத்து அப்படின்னு கரெக்டா சொல்லிடுறான். அடுத்து இவன் கேட்கணும், இந்த குரங்கு கொஞ்சம் விவரமா தெரியுது, என்ன கேட்டாலும் இது பதில் சொல்லிடுன்னு நினைக்கிறான். அப்படி இதுக்கு என்ன கேள்வி கேட்கலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு டப்புன்னு ஒரு ஐடியா வருதுங்க. அவன் பாக்கெட்டுக்குள்ள இந்த குரங்கு கிட்ட இருந்து ஆட்டையை போட்ட அந்த மோதிரம் இருக்கும், என்ன கேட்கலாம் என்ன கேட்கலாம், என் பாக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்பமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அந்த குரங்கு, ஐயோ இந்த மாதிரி கேள்வி கேட்க கூடாது அப்படிங்குது. ஏன் கேட்க கூடாது, என்ன கேள்வி வேணாலும் கேளு, என்ன இருக்கு
சொல்ல இப்படி எல்லாம் கேட்டா நீ அடங்க மாட்டே கையில கத்தி இருக்கு சொல்ல தானே பெருசா சீன் போட்டுக்கிட்டு இருக்க இப்போ உன்ன மாயமாயி தாக்குறம் பாரு அப்படி சொல்லிட்டு அதோட அருணா கயிறுல இருந்த அந்த மோதிரத்தை தேடுது பார்த்தா மோதிரத்தை காணோம் மோதிரத்தை காணோன்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அங்கே இங்கேயும் கதறி ஓடுங்க பயங்கரமா டார்ச்சர் பண்ணும் அப்பதான் ஒன்னு புரிஞ்சுக்குது அவன் பாக்கெட்ல இருக்கிறது நம்ம கிட்ட ஆட்டைய போட்ட அந்த மோதிரம் தான் சொல்லிட்டு திருட்டு பயலே திருடிட்டியா அப்படின்னு படு கோவத்தோட முறைக்க நம்மால அங்கிருந்து ஓடுறான் பின்னாடி இது விரட்ட ஆரம்பிக்க போகுது அதே சமயம் அந்த பக்கத்துல அந்த அகோரிகள் நம்ம பசங்களோட கத்தி எல்லாத்தையும் உருவி போட்டுருப்பாங்க இல்ல அதுல ஒரு கத்தி பயங்கர பிரகாசமா இருக்க அந்த பிரகாசத்தை பார்த்தே பயப்படுவானுங்க நம்ம ஆட்களும் சண்டை போட பார்க்க அங்க இருக்கிற ஒன்னு ரெண்டு பேர் கூட அடிச்சு சண்டை போட்டுட்டு இருப்பான் இளவரசர்களை ஒரு பத்து பேர் சேர்ந்து இறுக்கி பிடிச்சிப்பாங்க ரொம்ப பண்றான்டா இளவரசர் மொத கொல்றான்னு சொல்ல கத்தி எடுத்து ஒரு ஆள் அப்படியே குத்த போற சமயம் திடீர்னு ஒரு பயங்கரமான வெளிச்சம் ஒரு பெரிய போர்ஸ் இங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு தூக்கி வீசுது மன்னரே கொஞ்சம் உருண்டு போய் பின்னாடி விழுந்தாரு என்னடாச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம மந்திரவாதி காண்டால் தாங்க அவரோட மந்திர கோலோட சக்தியால இப்பே ஏற்பட்ட ஒரு சாதகத்தை பண்றாரு எந்திரிங்க உங்க ஆயுதத்தை எடுத்துக்கங்க ஒரு கை பாருங்க அப்படின்னு இவங்க எல்லாம் களத்துல இறங்கி சண்டைக்கு வரானுங்க பயங்கரமா சண்டை நடக்கும் அருமையா இருக்குங்க இந்த சீன் எல்லாம் எப்படிதான் கிராபிக்ஸ் இதெல்லாம் பண்ணாங்கன்னு தெரியல மன்னர் பெரிய புடுங்கி மாதிரி சண்டைக்கு வர அந்த ஆள ஒரே ஷாட்லயே அடிச்சு கீழே தள்ளி விட்டுருவாங்க மன்னர் அப்பேற்பட்ட மேல இருந்து கீழே விழுந்தாரு திருப்பி வருவாரா இல்ல செத்து போயிட்டாரான்னு தெரியலங்க தலைய வெட்டி நம்ம காண்டல்ஃப் விளையாண்டுகிட்டு இருக்காப்ல இங்க இருக்க எல்லாரையும் காப்பாத்திட்டு என் பின்னாடியே வாங்க ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க மேல இந்த மாதிரி நம்ம பசங்க ஓட கீழே நம்ம ஹீரோ அந்த குரங்கு கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருப்பாரு அப்படி ஒரு கட்டத்துல கீழே விழும்போது அவர் கிட்ட இருந்த அந்த மோதிரம் அப்படியே மேல இருந்து கீழே விழும் அந்த மோதிரத்தை பிடிக்கிறதுக்காக அவர் கையை நீட்ட மோதிரம் கரெக்டா அவரோட கையில போய் மாட்டிக்கிட்டு நிக்குது மோதிரத்தை போட்ட அடுத்த செகண்ட்ல இவங்க உட்கார்ந்திருந்தா கூட இவங்க படுத்து கிடந்தா கூட அந்த குரங்குக்கு இவன் இருக்கிறது தெரியலங்க இந்த மோதிரத்தை போட்டா மத்தவங்களோட கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு சக்தி இந்த மோதிரத்துக்கு இருக்கும் அதனாலதான் அந்த குரங்கு அவன் கையில வாள் இருக்கும் போது அந்த மோதிரத்தை போட்டுட்டு அவனை சாப்பிட பாத்துருக்கும் அப்பதான் மோதிரத்தை காணமேன்றது அதுக்கு தெரிய வந்திருக்கும் இப்ப நம்ம ஹீரோக்கு இது பிளஸ் பாயிண்ட் ஆயிடுது அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம பசங்க பாருங்களேன் இருக்க வர எல்லாரையும் ஒரு குச்சியை வச்சு அப்படியே அந்த பாலத்துல இருந்து தள்ளி விட்டுக்கிட்டே முன்னேறி வந்துகிட்டே இருப்பாங்க படு பயங்கரமான சண்டைகள் நடக்கும் கையில கிடைக்கிறதெல்லாம் வச்சு எதுக்கு இருக்கிற அரக்கர்களை அடிச்சு தள்ளி இந்த அகவர்கள் எல்லாத்தையும் அடிச்சு தள்ளி நகட்டிக்கிட்டு போய்கிட்டே இருப்பானுங்க ஏனி மாதிரி ஒன்ன வச்சு எதுக்கு வரவங்க எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிக்கிட்டே போய் அதையே ஒரு பாலம் மாதிரி போட்டு அது மேலேயே ஏறி வரிசையா நடந்து போவாங்க எவ்வளவு பிரம்மாண்டம் அதுல ஒரு கட்டத்துல இவங்க நின்னுகிட்டு இருக்கிற அந்த பாலம் அப்படியே ஊஞ்சல் மாதிரி ஆடுங்க ஊஞ்சல் அந்த பக்கத்துல போய் ஒரு நாலு பேர் குறிப்பாங்க மறுபடியும் இந்த பக்கத்துல வந்தா அகோரிகள் நாலு பேர் உள்ள குறிப்பாங்க ஒரு கட்டத்துல அந்த ஊஞ்சல் இருந்து எல்லா பேரும் இங்கிட்டு ஜம்ப் பண்ணி அதை அத்து விட்டு அகோரிகள் நிறைய பேரை ஆயிரக்கணக்கில் சாடிப்பாங்க ஆனா இன்னும் ஈமுக்கிற மாதிரி மொது மொதுன்னு வந்துகிட்டே தாங்க இருக்காங்க அதுல ஒரு ஆள் பாருங்க அப்படியே ஒரு ஜம்ப போட்டு ரெண்டு மூணு பாலத்தை உடச்சுக்கிட்டு நிறைய பேரை சாடிப்பாப்ல காண்டல்ஃப் முன்னாடி போக பின்னாடி எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க இன்னொரு கட்டத்துல மேல இருக்கிற ஒரு பாறைய உருட்டி விட்டுக்கிட்டே எதுக்க இருக்கிற ஆளு அழிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருப்பாங்க செம இல்ல இப்படி ரொம்ப சூப்பரா நம்ம பசங்க சண்டை போட்டுக்கிட்டு முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க கண்ணு முன்னாடி வர எல்லாரையும் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பானுங்க ஒரு கட்டத்துல அங்க இருந்து எஸ்கேப் ஆற சமயம் திடீர்னு பார்த்தா எதுக்கு அவங்க மண்ணே வந்து நிக்கிறா கீழே விழுந்த பைய எந்திரிச்சு மேல வந்துட்டாங்க உசுரோட தான் இருந்திருக்கா மாட்டினீங்களாடா அப்படின்னு முன்னாடி வந்து நிக்கிறாரு என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு பயங்கர திமிரா பேசி நம்ம காண்டால்ஃபையே அடிக்க வரான் இப்ப என்ன பண்ணுவேன் இப்ப என்ன பண்ணுவேங்கிற மாதிரி கேட்க நம்ம காண்டால்ஃப் எதுக்க போய் கண்ணுலயே ஒரு குத்து அப்படியே கத்திய வச்சு அந்த ஆளோட வைத்த ஒரு கிளி குடல் குந்தானி எல்லாம் வெளியே வரப்போகுது ஐயோ இப்படியும் கூட பண்ணலாமா அப்படின்னு பேச கழுத்துல ஒரு வெட்டுங்க அவ்வளவுதான் மன்னரோட சோழிய முடிச்சிட்டாரு நம்ம மந்திரவாதி காண்டால் அதே சமயம் அவர் நின்னுகிட்டு இருந்த அந்த பாலம் இடிஞ்சு அப்படியே சறுக்கிக்கிட்டே சூப்பரா லேண்ட் ஆகும் தரையில வந்து லேண்ட் ஆகும் போது யாருக்கும் எந்த சேதாரமும் இல்லங்க அப்பாடா நல்ல வேலை சேதாரம் இல்லாம வந்து சேர்ந்தன்னு சொல்லும் போதே மேல அந்த குண்டை இந்த கோரிகளோட மண்ண இருக்கான்ல அவன் பொத்துன்னு வந்து விழுவான் ஐயோ தூக்குங்க தூக்குங்கன்னு மேல இருந்து ஈமுக்கிற மாதிரி மொத்த படையும் கீழே இறங்கி வந்துட்டு இருக்கும் ஓடுறா ஓடுறா அப்படின்னு இவங்க அங்க இருந்து தெரிச்சு ஓடுறாங்க ஒரு வழியா அந்த மலை கொகையை தாண்டி வெளியே வந்துட்டாங்க வெளியில அந்த வெளிச்சத்தை தாண்டி போயிட்டா அதுக்கப்புறம் அகரிகளால பின்தொடர்ந்து வர முடியாது ஒரு வழியா தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கறது நல்லா தெரிய வருது நம்ம பசங்க தப்பிச்சிட்டாங்கிறது நல்லா தெரிய வருது அதே சமயம் அந்த பக்கத்திலேயே நம்ம ஹீரோ பப்ளுவும் வந்துடுறாரு எதுக்கு அந்த குரங்கு இருக்கு குரங்கு இவர் நினைச்சா கொல்ல முடியும் கையில கத்தி இருக்கு ஆனா இத பாவம் பாக்குறாங்க எதுக்கு இது பாவம் இந்த குரங்க போய் கொண்டுகிட்டு அப்படிங்கிற அதனால அந்த குரங்க கொல்லாம அதை அப்படியே தாண்டி எழுதி குதிச்சு போயிடலாமு சொல்லிட்டு போய் ஓடி வந்து ஒரு லாங் ஜம்ப் அடிப்பான் கரெக்டா அப்போ அதோட தாடையிலேயே ஒரு எத்து விட்டு விட்டு ஜம்ப் அடிச்சுக்கிட்டு வந்துருவாங்க திருட்டு பயலன்னு இந்த குரங்கு கத்திக்கிட்டு இருக்கேன் ஒழிய அவனை பிடிக்க முடியாது நம்ம ஆட்கள் ஒரு வழியா அந்த கொகையில இருந்து வெளியில ஓடி வந்து காட்டுப்பகுதியில எண்ணி பாக்குறாங்க வரிசையா ஒன்னு ரெண்டு மூணு எண்ணி பார்த்தா 13 தான் வருது எங்கடா 14வதா நம்ம நிலக்குள்ள நம்ம ஹீரோவை காணமே அப்படின்னு பார்த்தா பில்போ எங்க அப்படின்னு கேட்டா அவன் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு அந்த கூட்டத்துல ஒருத்தவன் கடைசியா பார்த்தான்ல அவன் சொல்றான் நேத்து நைட்டு கூட அவன் தப்பிக்க முயற்சி பண்ணா சரி அவனை நம்பினது நம்ம தப்பு தான் ஒன்னத்துக்கு உதவாதனை போய் நம்ம கூட்டம் வந்துட்டோமே அவன் போனது நல்லதுக்கு தான் அப்படின்னு நம்ம இளவரசர் பேசிக்கிட்டு
இருக்கிற சமயம் இது எல்லாத்தையுமே அந்த மோதிரத்தை போட்டுக்கிட்டு மறைவுல இருந்து ஒட்டி கேட்டுட்டு அங்க இருந்து போயிடலாமான்னு முடிவு பண்றான். டப்புன்னு மோதிரத்தை கழட்டிட்டு 14வது ஆளா நானும் வந்துட்டேன் அப்படின்னு வந்து நிக்கிறான். ரொம்ப சந்தோஷம், அப்பாடா இவன் உசுரோட தான் இருக்கான் அப்படின்னு சந்தோஷப்படுறானு. ஆனா நீ எப்படி தப்பிச்சு வந்த? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் திரும்பி வந்த? நீ வர வேண்டிய அவசியமே இல்லையே, எதுக்காக வந்த அப்படின்னு நம்ம இளவரசர் கேக்குறாரு. இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லியே அனுங்கிறாரு. அதுக்கு அவன், எனக்கு வீடு இருக்கு, நான் நினைச்சா போயிருக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வீடு வேணும்ல, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடுறது எதற்காக? உங்க வீடு உங்களுக்கு வேணும்ன்றதுக்காக தானே? அதுக்கு என்னால முடிஞ்ச உதவி பண்ண முடிஞ்சா அதை பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல அவங்களும் சரின்னு ஒத்துக்கிறானுங்க. ஆனா அதே சமயம் கரகம் அடுத்த கண்டம் வந்து சேருது. ஓனாய் படையோட நம்ம படை தளபதி அசாகு இங்க வந்துடுற. அவனை பார்த்ததுமே ஓடு அப்படின்னு மறுபடியும் இங்க இருந்து அவங்க ஓடணும். ஓனாய்கள் படு வேகமா அவங்களை வெட்டிக்கிட்டே வருது. இவங்களும் அங்க ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. அவங்க இருக்கிற இடம் ஒரு மலை உச்சி, அந்த பக்கத்துல கீழே விழுந்தா 1000 அடி கீழே விழுந்து சாக வேண்டியதான். ஓனாய் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? அங்க இருக்கிற ஒரு 3-4 மரம் இருக்கு, மரத்து மேல ஏறிக்கீங்கன்னு சொல்லி எல்லா பேருமே மரம் மேல ஏறி நிக்கிறானுங்க. அப்போ அங்க ஒரு பட்டாம்பூச்சி இருக்கும். நம்ம மந்திரவாதிகளுக்கு தான் பறவைகள் கிட்ட விலங்கு கிட்ட பேச முடியும் இல்லையா? அந்த பட்டாம்பூச்சி கிட்ட ஏதோ ஒரு தூது அனுப்புறாரு நம்ம மந்திரவாதி காண்டால். அதே சமயம் அந்த படை தளபதி தன்னோட ஓனாய்களை ஏவி விடலாம். அந்த ஓனாய்கள் வேகமா போய் அவங்க மேறி இருக்காங்கல்ல அந்த மரம், அந்த மரத்தை வேரோட சாக்கிருங்க. இந்த மரத்துல இருந்து சாஞ்சு விழுகும் போது பசங்க அப்படியே இருக்கிற இன்னொரு மரத்துல ஜம்ப் பண்ணுவாங்க. அந்த மரமும் சாஞ்சு விழுகும் போது இன்னொரு மரத்துல ஜம்ப் பண்ணுவாங்க. இப்படியே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி கடைசி மரத்துல வந்து அத்தனை பேரும் 14 பேரும் தொங்குறாங்க. அப்ப நம்ம காண்டால் ஒரு சூப்பரா ஒரு ஐடியா பண்றாரு. அவர் மந்திரக்கோள் மூலமா லைட்டா ஒரு தீயை உருவாக்கி அந்த மரத்துல ஒரு பழம் இருக்கும், அந்த பழத்துல தீயை பொருத்தி அப்படியே வீசி எரிவாரு. ஓனாய்களுக்கு தீயை கண்டா பயம் இல்லையா, அதை அவர் ஷார்ப்பா யூஸ் பண்றாப்ல. நிறைய இந்த மாதிரி தீகளை உருவாக்கி எல்லா பேரும் எரிஞ்சு அந்த இடத்தையே தீயால பரப்புவாங்க. ஓனாய்கள் அந்த தீயை தாண்டி இந்த பக்கம் வர முடியாத மாதிரி சூப்பரா செட் பண்ணுவானுங்க. இத அந்த படை தளபதி அசாக் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அதே சமயம் அதுல ஒரு 2 பேர் கீழே விழ போக நம்ம காண்டல் தான் அவரோட மந்திரக்கோல நீட்டி அவங்களை அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஆட்கள் எல்லாம் கிட்டத்தட்ட சாகுற நிலைமைக்கு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து அந்த படை தளபதி அசாக் சிரிக்கிறான். அதே சமயம் நம்ம இளவரசரதை பார்த்துட்டு தான் அப்பாவை தாத்தாவை கொண்டா இல்லையா, இவனை பலிக்கு பலி வாங்கணும்னு முடிவு பண்ணி சாகுறதுன்னு ஆயிப்போச்சு, இவன் கூட சண்டை போட்டு சாகலாம்னு சொல்லிட்டு களத்துல இறங்குறாருங்க. அசால்ட்டா ஜம்ப் பண்ணி கையில கத்தியோட வேகமா போறாரு. இதுதான் அந்த தளபதிக்கு வேணும். அவனோட ஓனாய வச்சு நம்ம இளவரசரை கடிச்சு அப்படியே குதறி தூக்கி வீசி எரியும். இவன் கவசம் மாதிரி எப்பவுமே கிடைக்கிற மரத்தெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுவான் போல. அப்படி ஒரு கவசம் தான் இவனை இப்ப அறகுறையா காப்பாத்திக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான், நம்ம இளவரசர் கிட்டத்தட்ட மயங்கர நிலைமையில இருக்கான். கையில எந்த ஆயுதமும் இல்ல. இவன் தலை வேணும் அப்படின்னு படைத்தளபதி கேட்க ஒரு அரக்கன் தலையை வெட்டி எடுக்கிறதுக்காக பக்கத்துல வராங்க. இந்த பக்கத்துல மீதி இருக்கிற 13 குள்ளர்களும் என்ன பண்ண தெரியாம முழிக்கிறாரு. காண்டால்ஃப் என்னவும் பண்ண முடியாத மாதிரி 2 பேரை புடிச்சுக்கிட்டு நிக்கிறாப்ல. அதே சமயம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குதுங்க. தான் உண்டு தான் வேலை உண்டு இருக்கிற எப்பவுமே பயந்துகிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ பில்போ அவன் இப்ப கையில கத்தி எடுத்துக்கிட்டு இந்த இளவரசனை காப்பாத்துறதுக்காக மொதாகலா முன்னாடி வந்து நிக்கிறான். தலைய வெட்ட வந்தான்ல அவனையே கத்தியால குத்தி கொல்றான். என்ன தைரியம், என்ன தாண்டிதான் இந்த இளவரசரை தொடணும் அப்படின்னு போய் நிக்கிறாங்க. எதுக்க ஒரு 5-6 ஓனாய்கள் இருக்கு. பயங்கர பலத்தோட அந்த படை தளபதி அசாக் இருக்கான். ஓனாய்கள் பக்கத்துல நெருங்கி வருது. நம்மால கொன்றுமோ அப்படின்னு பார்த்தா மீதி இருந்த எல்லா மலைக்குள்ளர்களுமே களத்துல இறங்குறானுங்க. ஆளுக்கு ஒரு ஓனாய் கூட சண்டை போடுறானுங்க. நம்மளும் ஓனாய் கூட சண்டை போடுறாங்க. பயங்கிறது அத்தே போச்சு. நல்லபடியா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அந்த படை தளபதி அசாக் நம்ம ஹீரோவை கடிச்சு குதறதுக்கு பக்கத்துல வரான். அதே சமயம் அங்க தூங்கிட்டு இருந்தா எல்லாம் 2 பேர் அவங்க மலை உச்சியில இருந்து பொத்துன்னு கீழே விழ போறாங்க. அவ்வளவுதான் செத்தானுங்க அப்படின்னு பார்த்தா பெரிய சைஸ் கழுகுகள் வந்து அவங்கள காப்பாத்துது. ஒரு பட்டாம்பூச்சிக்கு தூது சொல்லி அனுப்பிச்சாப்ல, இதுதாங்க அந்த தூது. பட்டாம்பூச்சி அதுக்கு பேர் என்னது? பட்டர்ஃபிளை, வண்ணத்து பூச்சி. அதுகிட்ட தூது சொல்லி அனுப்பிச்சாப்ல, அந்த தூது யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா சொர்க்கபுரியில இருக்கிற நம்ம அரசிக்கு அந்த பாட்டிமாக்கு சொல்லப்பட்டது. அவங்க தான் இவங்களை காப்பாத்துறதுக்காக தன்னோட கழுகு படையா அனுப்பிச்சிருக்காங்க. கழுகுகள் 1 இல்ல 2 இல்ல ஒரு 10-15 கழுகுகள் வந்து இங்க இருக்கிற ஓனாய்கள் எல்லாத்தையும் அப்படியே தூக்கி தூக்கி வெளியே வீசி எரியுதுங்க. கீழே விழ போயிருந்த மலையில தொங்கிக்கிட்டு இருந்த அந்த மரத்துல தொங்கிக்கிட்டு இருந்த நிறைய பேரை காப்பாத்தி அப்படியே தூக்கிட்டு போகுது. அதுல ஒரு கட்டத்துல நம்ம இளவரசரையுமே அப்படியே அலாக்கா காலால அப்படியே தூக்கிட்டு போகும். அப்புறம் நம்ம ஹீரோவையும் தூக்கி கீழே போட கீழே பறந்துகிட்டு இருக்கிற ஒரு கழுகு அப்படியே மேலாப்புல வாங்கிக்கிடுங்க. மரத்துல இருக்கிற இன்னும் சில பேரை தூக்கிட்டு போகுது. கடைசியா நம்ம காண்டால்ஃப் அவரும் கீழே குதிச்சு அந்த கழுகுகள் மேலேயே டிராவல் பண்றாப்ல. ஒரு வழியா இந்த கழுகுகள் வந்து நம்ம பசங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போகுது. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போய் ஒரு மலையோட உச்சியில எல்லா பேரையும் லேண்ட் பண்ணி விடுதுங்க. இளவரசருக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லி ஓடி வருவாங்க. பார்த்தா ஒன்னும் பெருசா சேதாரம் இல்ல, உசுரோட தான் இருக்கான். எந்திரிச்சு நிக்கிறான். எந்திரிச்சு நின்னதுமே நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து, உன்ன நான் சந்தேகப்பட்டேன், நீ எதுக்குமே லாக்கி இல்ல நினைச்சேன், ஆனா நான் நினைச்சது தப்புன்னு ப்ரூஃப் பண்ணிட்டேன், வாடா என் செல்லமே அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அங்கீகாரம் கிடைக்காம இருந்த நம்ம ஹீரோவுக்கு இப்போ அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. அப்படியே சந்தோஷத்தோட அப்படியே இந்த பக்கத்தை திரும்பி பார்த்தா இவங்க போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த மவுண்டைன், த லோன்லி மவுண்டைன், அந்த டிராகன் இருக்கிற மலை, அந்த மலையை இங்க இருந்து தூரமா பாக்குறாங்க. அந்த மலைக்கு தான் அவங்க போகணும். கண்ணுக்கு
கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கறாங்க. பட் இடையில பல கிலோமீட்டர் தூரம் இருக்கு, நிறைய ஆபத்தும் இருக்கு. அதே சமயம் அங்க ஒரு பறவை பறந்து போகுது. அந்த மலைக்கு வெளியில ஏதோ ஒரு பழத்தை எடுத்து அதை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அப்ப அந்த சத்தம் அந்த மலைக்குள்ள இருக்கிற அந்த அரண்மனையில எக்கோ மாதிரி எக்கோ அடிச்சு பெரிய சத்தமா உருவாகுது. அந்த சத்தத்துல டிஸ்டர்ப் ஆகி உள்ள கிடக்குற அந்த தங்க குவியல்கள் கிடக்கும் பாத்தீங்களா, தங்க புதையல், அந்த புதையலுக்கு மத்தியில இருந்து திடீர்னு ஒரு மூச்சு காத்து பார்த்தா உள்ள இருந்து பெரிய சைஸ்ல அந்த டிராகனோட கண்ணு மட்டும் முழிக்க அப்படியே இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறானுங்க. அடுத்த பாட்டுல இந்த டிராகனோட ஆட்டம் பயங்கரமா இருக்குமா பாக்கலாம்.